வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை, எப்படி இருக்கீங்க? ஸோ அதாவது நேத்திக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்தை நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் பிக்பாஸ் கொண்டாட்டத்தில். அந்த 20 மணி நேரம் எடுத்த ஷூட்டிங்கை வந்து ஒரு 3.5 மணி நேரம் கண்டென்ட்டாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அது 5 மணி நேர நேரலையில் அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக 24ஆம் தேதி நிச்சயமாக இருக்கும், அப்படி இல்லைனா 30ஆம் தேதி கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிக்பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து 20 மணி நேரம் அப்படி என்னதான் பா ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு 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 செக்மெண்ட்டே நம்ம ஒரு ஒரு வீடியோவாக போடலாம். பட் காலையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் நம்ம அனன்யாவும் பூர்ணிமாவும் ஆடுற டான்ஸ் தான், ஒன்றும் வேறு எதுவும் பெருசாக இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் ஆரம்பம். கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுலேருந்து கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும், 4:30 வரைக்கும் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம்னு வச்சுக்கோங்க, 4:30 to 4:30. அந்த 12 மணி நேரம் வந்து ஹெவி கண்டென்ட். நாங்கள் சாப்பிட்றதுக்கு விட்டதே வந்து 11:30 மணிக்கு விட்டாங்கன்னா பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஸோ பிக்பாஸ் கொண்டாட்டம் நம்ம அதுலேருந்து எந்த வீடியோவோ அந்த இதெல்லாம் போடக்கூடாதுங்கிறதுனால வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான், நான் ஃபோட்டோஸ் தம்ப்நெயிலில் தான் போட்டிருக்கேன். ஸோ வேற எங்கும் நாம் யூஸ் பண்ணவில்லை, அதையும் முன்னாடியே சொல்லி விடுகிறேன். பிக்பாஸ் கொண்டாட்டம் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நான் வந்து மாயாவோட சும்மா அப்படி ஜாலியாக பேசினது, அதுக்கப்புறம் அவங்க அர்ச்சனாக்கிட்டே சில வார்த்தைகள் நான் பேசினேன், அதுக்கப்புறம் விசித்ரா வந்து என்னை கூப்பிட்டு தனியாக சில விஷயங்கள் பேசினாங்க, அதுக்கப்புறம் விஷ்ணுவோட நான் பேசினது, கூல் சுரேஷோட பேசினேன், பிராவோட பேசினேன். பட் எல்லாரோடையும் நெருங்க முடியல. என்ன காரணம், இவனுக்கு பயங்கர ஒரு ஒரு பவுன்சர்ஸ் மாதிரி ஒரு 15 பேர் இருக்காங்க. யாரையாவது கூப்பிட்டு வச்சிங்கன்னா, ஒன்றும் இல்லை, விஷ்ணுவை கூப்பிட்டு உட்கார வச்சேன் ஒரு நிமிஷம் என் பக்கத்தில், உடனே வந்து சார் ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க சார் அப்படிங்கிறான். இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கலப்பா, இருப்பா, அவர் நான் நம்பர் டயல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சுதந்திரமாக விடல அவங்க. இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து யாரையுமே இந்த ஸ்டேஜுக்கு ஏற விடாமல் எல்லாரையும் பின்பக்கமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பின்னாடி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து எல்லாம் கேரவன் பக்கத்தில் நின்று தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எனக்கும் அமைஞ்சது. வேறு வழி இல்லை, சில நேரங்களில் அவங்களுக்கு ஒத்துழைச்சி தான் ஆகணும், ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. பட் அந்த அந்த இதுலேருந்து வேறு எதுவும் ஃபோட்டோஸோ இதுவோ எதுவும் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 crores இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த இன்கம், நீங்கள் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணி ஓ இவ்வளோதானா அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ரேட்டிங் குறைஞ்சிரும். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியோட பிபி கொண்டாட்டம், அதாவது பிபி அது பிக்பாஸோட கடைசி விழாவாக இது இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் இருந்தது. பல சம்பவங்கள் நடந்ததுங்க. நம்ம எடுத்து தனியாக போடணும், ஒரு 20-30 வீடியோ போடலாம், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஒவ்வொருத்தரை பற்றியும் இப்போ கண்டென்ட் போடணும் அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. நம்ம லோகேஷும் ராமச்சந்திரனும் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேசுவாங்க. நான் இவர் கிஷோரை கூட வர சொன்னேன், கிஷோர் வந்து வரவில்லை. நான் எல்லாருமே இன்சிபல் லக்ஷ்மி மேடம் கூட கூப்பிட்டேன், நான் எல்லாருமே கூப்பிட்டேன். ஏன்னா நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது சரி அதை பயன்படுத்திக்கலாமே, சரி வர முடியாதவங்களும் நம்ம எதுவும் வர முடியாது. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் நிக்சனோட ஃபேன்ஸ் கூட என்கிட்ட வந்து ஒரு 3-4 பேர் பேசினாங்க. நிறைய பேர், நிறைய நிறைய நண்பர்கள் வந்து வேற வேற இதில் ஜேர்னலில் இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு மதிப்போடு பேசினாங்க. அதே போல் அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து உட்கார்ந்துருந்தவங்க கூட, நான் உங்கள் சேனல் பார்த்துருக்கேன் சார், சேனல் பேர் என்ன ஒரு லேடி கேட்டாங்க என்கிட்ட, அப்புறம் சார் ஆமாம் சார் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேடி வந்து இல்லை உங்கள் சேனல் நான் வந்து அர்ச்சனா ஃபேன் தான் சார், நான் டெய்லி பார்ப்பேன் அப்படின்னாங்க. அர்ச்சனா ஃபேன்ஸும் ஒரு 20-30 பேர் வந்து நம்ம சேனல் பற்றி எல்லாமே தெரியுது, அவங்க வந்து அந்த அர்ச்சனா ஃபேண்டமில் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களே அவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க, டிசி வளர்ந்து நாங்கள் வந்து பார்ப்போமே சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஈவன் அர்ச்சனாவுக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல் பற்றி. விஷ்ணு கிட்ட போய் என்ன விஷ்ணு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் போய் அவர் அதாவது ஒரு ஃபேன் நினச்சி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் சார் என்னை மறந்துட்டேன் சார், சாரி சார், நீங்கள் அந்த சேனல் லைவில் பேசுவீங்கல்ல அப்படின்னாரு டக்குன்னு. அவருக்கு அந்த ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரல, அதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வருது அவருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். கூல் சுரேஷை வந்து நான் கிண்டல் பண்ணேன், ஏதோ ஒன்று சொல்லி இது அவருக்கு சப்போர்ட்டாக ஏதோ ஒன்று சொன்ன பாருங்க. உடனே அர்ச்சனா என்னை பார்த்து என்ன கூல் சுரேஷ் உங்கள் கிளாஸ்மேட் உட்காந்து வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்ட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தது. அதே போல் கூல் சுரேஷ் பண்ண விஷயங்களே நம்ம தனி வீடியோவாக போட வேண்டியிருக்கோம், ஏன்னா அர்ச்சனாவை பற்றி சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு, அதுவே நம்ம தனி வீடியோவாக போட வேண்டியிருக்கோம். தினேஷை பற்றின ஒரு தனி வீடியோ போடணும், அவர் கண்டென்ட் ஏற்கனவே நான் போட்டுட்டேன் நம்ம சேனலில். ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்கு. பூர்ணிமா பேசின விஷயங்கள், புள்ளி கேங்னா யாரு, நீங்க தாண்டா புள்ளி கேங் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் அது ஒருவேளை லைவ்ல இதுல போடுவாங்களான்னு தெரியாது, பிபி கொண்டாட்டத்துல.
இல்லை அது அவங்க பேசுறத அந்த சாராம்சத்தை கட் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஹார்ஷா இருந்தது அது அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கே அர்ச்சனா ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கள தான் அவர் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி எல்லாருமே அவங்க அர்ச்சனா வந்து ரொம்ப டீசெண்டாக சொன்னாங்க, யாரும் யாருக்கும் நெகட்டிவ் கமெண்ட் போடாதீங்க, நெகட்டிவாக வந்து யாரையும் திட்டாதீங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. மாயாவோட பூர்ணிமோட ரொம்ப ஜாலியாக தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பட் அது ரசிகர்களாக சிலருக்கு வந்து சில கோபங்கள் இருக்க தான் செய்யும். அதே போல் நீங்கள் சோசியல் மீடியாவில் போடுற கமெண்ட், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஹேட்ரட் லைக் இட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டேக் இட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவது ஃபோட்டோ போட்டிருந்தாங்க பூர்ணிமா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது அது எதிர்ப்பு வரதானே செய்யும். ஸோ நீங்கள் ஒரு எதிர்ப்பை வந்து வேண்டுமென்றே நீங்கள் வந்து தூண்டி விடுற மாதிரி தான் சில கண்டென்ட் கொடுக்குறீங்க சோசியல் மீடியாவில், அப்போ அந்த எதிர்ப்பு வரதான் செய்யும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படி பல சம்பவங்கள். அதே போல் பிராவோவோட ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இவங்க அர்ச்சனாவுக்கு, ஏன்னா அந்த ஒரு பிரேஸ்லெட் பாமா வச்சுருந்தாங்க இல்லையா, அது வந்து தொலைஞ்சிருச்சு நசுங்கி போச்சு ஏதோ டோரில் போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதை வந்து பசங்க ரெடி பண்ணி திருப்பி அவர் பிராவோ கையாலேயே அக்ஷயா அர்ச்சனாவுக்கு மாட்டி விட சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அது ஒரு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது அர்ச்சனாவுக்கு. அதே போல் அர்ச்சனாவுடைய அந்த ரசிகர் ஒருவர் இறந்துட்டார்ல திருவேங்கடம், அவர் கொடுத்த அவர் வரைந்த அந்த படத்தை வந்து பெரிய ஃப்ரேமில் வந்து அந்த ஃபோட்டோவை அர்ச்சனா கொடுத்தாங்க. அதில் வந்து டிசி விலாகை சார்ந்த நம்ம இவர் நம்ம ராமச்சந்திரனும் இவருக்கு லோகேஷும் போயிருந்தாங்க, போய் அவங்க அவங்கள என்கரேஜ் பண்ணி கொடுத்து வந்தாங்க. இப்போ என்ன கூடுவோம், நான் எனக்கு வந்து ஒரு பாட்டுமே இல்லை, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பேன், பட் அது எதுவும் பண்ணாதனால சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கள. நான் இப்போ விசித்ராவுக்கு போகும்போது கூட நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பாட்டு ஏதாவது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சேன். அவங்க ஃபேன்ஸ் வீட்டுக்கே போயிருக்கலாம், போயிருந்தா நான் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன். பட் அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஒரு வேலை, இப்போ நாளைக்கு கூட ஒரு வேலை இருக்கு, இன்னொருத்தர் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் நாளைக்கு நேட்டிவ் பிளேஸ் போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சில நேரங்கள் அப்படி தான் அமைதி என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் மாலை சில விஷயங்கள் பண்ண முடியாமல் போய்விட்டது. நம்ம டெய்லி ஒரு வாரத்துக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லைங்க சனிக்கிழமை வரைக்குமே கண்டென்ட் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அர்ச்சனாவை பேஸ் பண்ண விஷயங்களை இன்றைக்கி பேசிடலாம். ஸோ வராத ரெண்டு பேர் வந்திருக்காங்க, நான் இன்வைட் பண்ணியும் வரவில்லை இவர்கள். வெல்கம் லக்ஷ்மி மேடம் அண்ட் கிஷோர். ஹலோ சார், உங்களை பேட்டி எடுக்க வந்து விட்டோம். பேட்டி எடுக்க வந்தீங்களா? வாங்க, உங்களை பேட்டி எடுக்கிறோம் நாங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லாதீங்க, நீங்க தான் இப்ப செலிபிரிட்டி, நாங்க உங்களை பேட்டி எடுக்கிறோம். எடுங்க எடுங்க எடுங்க. எவ்வளவு சார் கூட்டம், எவ்வளவு பேர் அலோ பண்ணாங்க? இல்ல, கேள்விகளை நீ கேட்கிறாய் அல்லது நான் கேட்கட்டுமாங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்லணும் அப்படிதானே? ஆமா சார், நீங்க செலிபிரிட்டி ஆயிட்டீங்க பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டு, அதனால நாங்க வந்து இப்போ உங்களை பேட்டி எடுக்கிற வெறும் இதுவா இருக்கிறோம். நானு ராமச்சந்திரன் லோகேஷ் எல்லாம் மணிக்கு சாப்பிட போயிட்டு வந்தப்பறம் பார்த்தா முதல் ரோல வேற ஒரு குரூப் உட்காந்துருந்தாங்க. நாங்க இப்பதான் சார் வந்தாங்க, உட்கார சொல்லிருக்காங்க சார் இங்க அப்படின்னாங்க. சரி, ஒழிஞ்சு போயிட்டா செகண்ட் ரோல போய் உட்காந்துறாங்க. அப்படி 15 நாஸ் இருந்த ஒரே ஆளு நீங்க தானோ? நீங்க அத நீங்க மூணு பேர் தானோ? என்னங்க என்னங்க 15 நாஸ் ஷூட் நடந்ததுன்னு பிராவோ போட்டுருக்காரு. சோ 15 நாஸ் ஷூட் 20 அவர் வந்து 15 நாஸ் இருந்தாரு. நாங்க அதுக்கு முன்னாடி 6 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டோம், 20 மணி நேரம் நடந்துருக்கு 20 hours. ஆமா, நீங்க அதான் நீங்க காலையில 8 மணிக்கே வர சொல்றேன். அவர் 10 மணிக்கு கூட ஒரு வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு, ஐயோ நாங்க ஷூட்ல இருந்திருக்கோம் இப்ப ஒன்னும் இங்க இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. மாயா கிட்ட வந்து ஸ்டேஜ்ல தான் பேசினேன், ஸ்டேஜ்ல அவங்க உட்காந்து இருந்தாங்க. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், அண்ணாந்து பாக்குற மாளிகை கிட்ட பாட்டை பாடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஐயோ சார், சந்தோஷப்பட்டு அவங்க அதுக்குள்ள பெரிய ரசிகர் கூட்டமே வந்திருக்கு. அந்த ஒரு லேடி அவங்க பேர் மறந்துட்டேன், அந்த அந்த அவங்க தாம்பரத்துலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நான் ஜோக் அடிக்கிறதெல்லாம் பின்னாடி பின்னாடி உட்காந்துட்டு, என்ன சார் இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எப்படி சார் ரச்சனா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்களா, என்ன எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட ஒரு 40% அர்ச்சனா ஃபேன்ஸ் தான்.
அனதர் 40% நிக்சன் பூர்ணிமா மாயா ஃபேன்ஸ், ஒரு 20% அதர்ஸ், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். இதுலயே தெரியுது இல்லையா, 15-20 பேர் இருந்திருப்பாங்க. அதே போல விசித்ரா வந்து என்ன ஒரு 5 நிமிஷம் தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க, அவங்க அவங்களுடைய மன வருத்தங்கள் அது நம்ம லைவ்ல பண்ணியது. பட் இருந்தாலும் சில நேரங்கள்ல, அதாவது என்னன்னா, அங்க நடந்த சில விஷயங்கள் நான் வீடியோவே போட்டு நம்ம, அதுல நான் எதுவுமே அவங்ககிட்ட பேசின விஷயங்கள் நான் எதுவும் பேசல. பட் எனக்குள்ள மனவர்த்தம், அவங்களுக்குள்ள மனவர்த்தத்தை என்ன அப்படியே கோடிட்டு காட்டுற மாதிரி சொல்லிட்டேன். பட் சில நேரங்கள்ல அப்படின்னா இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து அந்த டான்ஸ் முடிச்சு வந்து உட்கார்ந்தாங்க, இது டான்ஸ் என்ற பாட்டு, அந்த என்ன பாட்டு மறந்து போயிடுங்க, சிறகுகள் வீசி, அதுவா அவங்கள பாடினதே தான் பாடினாங்களா இல்ல மச்சக்காரி, மச்சக்காரி பாடினாங்க, மச்சக்காரி மச்சக்காரி மச்சக்காரி, ரொம்ப அருமையா பண்ணாங்க. அந்த வாய்ஸ் அவுட் எல்லாம் அவ்வளவு அருமையா இருந்தது. எல்லாரும் ராமச்சந்திரன் நல்லா பண்ணீங்க மேடம் அப்படின்னாரு, அவங்களுக்கு காதலே விழுல. அதுக்கப்புறம் நான் சவுண்டா சொன்னேன், கலக்கிட்டீங்க அர்ச்சனா அப்படின்னு சொன்னேன். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நாங்க அப்படியே எனக்கு ஒரு எனக்கு அவங்க ஒரு 6-7 அடி தான் வித்தியாசம், டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த இதுல உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால பூர்ணிமாவே ஓட்டிட்டு இருந்தேன். இவரு நம்ம ரத்தீஷ் வந்திருந்தாரு, ரஷ்யா ரத்தீஷ் வந்து பூர்ணிமாவோட ஃபேன் போயிருக்காரு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க ஜாலியா. நான் போய் பக்கத்துல, உங்க டைஹார்ட் ஃபேனு உங்களுக்காக நீங்க எது கீழே குதிங்கன்னா கூட குதிச்சிருவாரு அவரு அப்படின்னு. ஆஹ் தெரியும் சார், தெரியும் சார் அப்படின்னாங்க பூர்ணிமா. அது அவங்க அவங்கள ஓட்டிட்டு இருந்தான். அப்பதான் அந்த கேம்ப் இவெல்லாம் வந்து இந்த ரஃபீக்னு ஒரு பையன் இருக்கான், ஓடி வந்து எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமைச்சு விட்டாங்க. ஏன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. நான் தினேஷோட உங்களையே கலாச்சிட்டாங்களே ஒரு ஹோஸ்ட், அதை பத்தி சொல்லுங்க சார். கூல் சுரேஷ் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், ஏ கூல் சுரேஷ் கூப்பிடுங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிண்டலா சொன்னேன்னா, அதுக்கு அர்ச்சனா, ஏன்னா கூல் சுரேஷ் உங்க கிளாஸ்மேட் எல்லாம் வந்திருக்காங்க போல அப்படின்ட்டாங்க. அப்ப நான் 2வது ரோல உட்காந்துருந்தேன். அப்போ சரி, நான் பிரியங்காவுக்காக ஒரு கண்டென்ட் வச்சிருந்தேன், அது எங்கேயும் என்னன்னா மைக்லயே பேசிட்டு இருக்கேன்னா காதுல விட மாட்டேங்குது. சரி அப்ப ரொம்ப ஜாலியாக தான் போச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்களால் எங்கள் தூக்கம் காலையில் நாங்கள் முதல் நாள் வந்து 4 மணி நேரம் தான் தூங்குறேன், நான் 4 மணி நேரம் தான், 3.5 hours தான். எங்கே சார் நம்ம 1 மணி வரையும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நைட் ஆக ஆக வேற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இந்த இவன் டைரி டேவா அவன் அவங்களோட ஐஸ்கிரீம் வந்தது, அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு பெரிய டப்பாவில் கொண்டு வந்து ஸ்டேஜில் வச்சாங்க. அது ஏதோ கண்டஸ்டன்ட் தான் கொடுக்க போறாங்கன்னு எல்லாம் புலம்பி, ஏ நமக்குலாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலம்பிட்டு இருந்தாங்க. உடனே இவன் ரவீனா தான் முதல்ல ஆரம்பிச்சா, ஒரு 3-4 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இப்படி தூக்கி அடிச்சா பாருங்க எல்லாருக்கும். நான் என் பக்கத்தில் ஒரு பையனுக்கு வந்து என் சீட்டு கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது எடுக்க முடியல. அதுக்கப்புறம் விஷ்ணு கொண்டு வந்து கொடுத்தாரு, கூல் சுரேஷ் கொண்டு வந்து கொடுத்தாரு, வேற யார் வந்தா, பூர்ணிமா கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏகப்பட்ட ஐஸ்கிரீம். நானே ஒரு 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா பாத்துக்கோங்க. ஸோ அவ்வளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டாங்க, எல்லாரும் மக்கள் எல்லாருமே கிடைச்சிருப்பாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அதனால எனக்கு கோல்டு லைட்டா அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நானும் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அத நைட்டு 2:30 2:30 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஆமா, சோ கலக்கிட்டீங்க சார். ஆ தேங்க்யூ சார். லக்ஷ்மி மேம் ஹாய், கிஷோர் இறங்கி அங்க ஒரு டாக்ஸில புக் பண்ணி போயிட்டோம், ரொம்ப ஜாலியா இருந்தது. அவரும் அப்படியே பரவாயில்ல சார், அவர் வந்துட்டாரு லொகேஷன், நான் கூட சரி ரொம்ப அவரே வர சொன்னேன். ஆனா அங்க போய் நான் ஒரு 9:30 கூப்பிட்டேன் லட்சுமி மேடம் கூட கூப்பிட்டேன் என்னால நிஜமாவே 3 மணி நேரம் ஒரு மூவிலேயே உட்கார முடியாது சார், ரொம்ப கஷ்டம். நீங்க மேல போயிருந்தீங்கன்னா
பயங்கர எஃபெக்டிவா இருந்திருக்கும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் உங்கள் நீங்க இருக்க லொகேஷன்? எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் சார், இவிபி பூந்தமல்லி, நான் இங்க இருக்கிறது ஓஎம்ஆர் சோலிங்கநல்லூர், வெரி ஃபார். சோ ட்ரெயின்ல போனாலும் டிஸ்டன்ஸ் போறோம். பைபாஸ்ல வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடலாம். இல்ல இல்ல வந்து போய் அதான் சொன்னா கார்ல போய்க்கலாம், பட் என்னால அவ்வளவு லாங் ஹவர்ஸ் முதல்ல ஒரு இடத்துல உட்கார முடியாது. கிளாஸ்ட்ரோபோபியா மாதிரி இருந்து ஒருத்தன் வந்தா பாருங்க, அதுக்கு அத வேற கேட்டு செக்யூரிட்டியே ஏதோ சொன்னாங்களே, அத சொல்லுங்க சார். நீங்களும் போறீங்களா கிஷாதோ? இல்ல ப்ரோ, நான் மார்னிங்கே பேசிட்டேன் இவங்க கிட்ட, சாய் கிட்ட எல்லாம் நான் போறேன். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், நீங்க இன்டர்னலா ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் ப்ளீஸ், இன்டர்னல் அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ். ஆமா சொல்லுங்க கிஷோர், ஏதோ கேட்டிங்க இப்போ? ஆ அதுதான் சார், மார்னிங் நீங்க போன உடனே லொகேஷன் பார்த்து ஏதோ கேட்டாராமே செக்யூரிட்டி, எங்க லொகேஷன் எல்லாம் கேட்டோம்னா அவரே அது இருந்து போயிட்டாராமே, இங்க இருந்து வரீங்களான்ற மாதிரி. மோகன்லால் வந்து நிக்கிறாரு பிக் பாஸ் கொண்டாட்டம் போயிட்டாங்களா? கமல்ஹாசன் ஷோக்கு நம்ம வந்து யோசிச்சு வந்திருப்பாங்களோ. மலையாளம் பிக் பாஸ் பாக்கணும்னா சனிக்கிழமை காலைல 9:30 மணிக்கு போனீங்கன்னா நீங்க பாத்துட்டு எல்லாமே காலையில டிஃபன்ல இருந்து மத்தியானம் லஞ்சு எல்லாமே குடுக்குறாங்க, நீங்க அழகா சாப்பிட்டு வரலாம், ஒண்ணும் பிரச்சனை. ஒரு இடத்துல போட்ட அடைச்சா எப்படி சார் முடியாது? உங்களை மாதிரி எல்லாம் பொறுமையா 3 மணி வரலாம், நடுவுல எழுந்து வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன், அரெஸ்ட் மாதிரி கிடையாதுல்ல? அப்படிதான் 3:50 நினைக்கிறேன். அப்புறம் நாங்க வெளியே வந்து போட்டோ எடுக்காது, 5 மணி ஆயிடுச்சு, அது 4:30 ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் நடந்தது சார் ஷோ? 20 hours தான் சார். 20 hours பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பையனை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீ வந்துடுன்னு சொல்லிட்டு இருந்தோம், அவன் கிளம்பி மணிக்கு ராமச்சந்திரன் விஷ்ணு நாளைக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் இங்க வந்து 9:30 ஆயிடுச்சு தூங்குறதுக்கு, காலையில இப்ப சாயந்தரம் 4 மணி தான் எழுந்த, 4:30 எழுந்து அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போய் சாப்பிட்டேன். அது நடுவில் நைட் ஷிஃப்ட்க்கு அப்புறம்
ஒரு கரிசனம் உண்டு எல்லாருக்குமே. நான் ரெண்டு வாரம் வந்து அவருக்கு நம்ம ஓட்டு கீழே இருந்தது. அப்ப நம்ம ரெண்டு வாரம் இல்ல சார், அதுதான் நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, நிறைய நம்ம வந்து ஆதரிச்சும் இருக்கும் எதிர்த்தும் இருக்கும், லைக் பேஸ்ட் ஆன் தி இன்சிடென்ட்ஸ் தான. அதனால ஒண்ணும் தப்பு சொன்னதே வச்சு அவரை நல்லா கலாச்சி விட்டுலாம். நைஸ் பர்சன் சார், அவர் ஜோவியல் பர்சன் தான். அவர் கூப்பிடலாம் தான் இருக்கு, நம்ம கூப்பிடுவோம் வருவாரான் தெரியல. கண்டிப்பா சார், நல்ல மனுஷன் விஷ்ணு வந்து, ரொம்ப நல்ல மனுஷன். நான் முதல்ல துண்டு போட்டு வச்சிடறேன், விஷ்ணு அர்ச்சனா விசித்ரா கூப்பிட்டீங்கன்னா கூட பேசுவேன். அர்ச்சனாவே நம்ம ட்ரை பண்ணலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. பட் என்னன்னா சார், விஷ்ணு நம்ம நேர்ல கஷ்டம் கிடையாது, என் ஃப்ரெண்ட் தான். நேர்ல மீட் பண்ணலாம் சார், விஷ்ணு நேர்ல மீட் பண்ணலாமா சொல்லுங்க. ஒரு ஓஎம்ஆர் சைட் போட்டீங்கன்னா நான் ஓடி வந்துருவேன். இல்ல அடையார், பெசன் நகர், இது மாதிரி எங்க போட்டாலும் ஓகே. ரொம்ப அந்த பக்கம் திருமலை வாயில் அதெல்லாம் போட்டுறாதீங்க. கேக்குதுங்களா? ஆ கேக்குது கேக்குது. ஒரு மூவி அது பத்தி பேசிட்டு இருந்தோம், அதாவது தெலுங்கு மூவி, நல்ல ஸ்டோரி சார், அதை எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ எல்லாருமே வந்தாங்க சார் ஷோர்ல சார்? அஞ்சு பேர். ஐஷு வரல, அஞ்சு பேர் அப்சென்ட். பிரதீப் வரல, யுகேந்திரன், கணபாலா. கணபாலா வந்துட்டார். வந்தாரா? வந்துட்டாரா சார்? எந்த போட்டோலயும் வரலையே, ரிலீஸ் ஆனதுல வரல. யார் சார்? ஓகே. இன்ஃபேக்ட் அவர் கை கொடுத்தேன், எங்க ஏரியா அவரு, ஆனா அவர் எங்க ஏரியானு அவர்கிட்ட சொல்லிக்கல நான். அது வேற. ஓ ஆமா, அவரும் இது வேற முடிச்சிருக்காரு. பவா செல்லதுரைக்கு வந்து வெளியில எக்ஸிட் ஆகி அடுத்த வாரமே ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டான் சார். அப்புறமா இப்போ ரீசன்ட் பேட்டியில சொன்னாரு, அதனாலதான் வந்துச்சோ நம்ம எல்லாம். பவா செல்லதுரை எக்ஸிட் ஆனாரு இல்லீங்களா? லோகேஷ் பேக் ஸ்டேஜ்ல இருக்கறானாம். ஆ ஆட் பண்ணி சார் வந்துட்டார். ஓகே ஓகே. புது அர்ச்சனா வரால் வந்திருக்காரு படத்தோட. ஆ புது அர்ச்சனா. டேய் இந்த போட்டோவை மாத்த மாட்டியா? போயிட்டு வந்ததுக்கு அந்த செல்ஃபி எடுத்து போடலாம்ல. மூஞ்சி காட்ட மாட்டாரா? விஜய் டிவில போய் மூஞ்சி கட்டிட்டு வந்திருக்கிறாப்ல. சொல்றீங்க, அவரு அன்னைக்கு கூப்பிட்டாரு, இன்னைக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ப்ரோ நீங்களும் ஸ்டேஜ் ஏறிடுங்க, வந்து பேசிருக்கீங்க, ஸ்பேஸ்லாம் வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு வந்து. அதெல்லாம் இல்ல, நீ தானே சொன்ன பிஎன்டி வீட்டுல கூட மூஞ்சி காட்டலன்னா விஜய் அதாவது கம்மியான ஆளுங்கதான் பாப்பானுங்க. இன்டர்னல் டாக் போறதுக்கு முன்னாடி நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். டிசி சார்க்கு, லோகேஷ்க்கு எல்லாம் சார், இது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த என்னங்க நீங்க வந்துக்கலாம் சொல்ற மேம். ஐயோ, உங்களை மாதிரி இவ்வளவு தூரமும் இவ்வளவு நேரமும் கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஆனா வரணும் போலதான் இருந்தது. பட் அதுதான் சொல்லிட்டு இருந்தோம் சார், என் பொண்ணு இப்ப வந்து சொல்றா, சொல்லியிருந்தா போயிருக்கலாம்ல அப்படி நடப்பாவே. அவ்வளவு நேரம் எல்லாம் முடியாது சார். 1.5 hours அதுவும் திரும்ப திரும்ப இது தப்பு அது தப்பு கேட்டு கேட்டு. சரி, அது அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்தாங்க எப்படி பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க, யாராவது இதுக்கு சொல்ல சொல்லுங்க. என்ன சொல்லணுங்கறீங்க? அந்த பொண்ணு ஸ்வீப்பிங் த்ரோ சார், அது வந்து ஷீஸ் ட்ரெயின்ட் அவர் சிங்கர், சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில வந்திருக்கா. அதுதான் சொல்றேன், நீங்க நல்லா பாடுற நல்லா பாடுறேன்னு ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல எல்லாரும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் பாட ஆரம்பிச்சா, சி ஷீஸ் குட்ஸ், வாய்ஸ் நல்லா இருக்கு, நான் சொல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த பொறாமப்பட்டு பூனை சூடு போட்டு கூடாது, புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வர்றது. எனிவேஸ்,
அப்புறம் வந்து இப்போ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அதான் சார், பெர்ஃபார்மன்ஸ் ரீடேக்ஸ் தான் நிறைய டைம் இல்லையா சார்? மற்றபடி மற்ற செக்மெண்ட்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். மற்ற செக்மெண்ட் ஜாலியாக இருந்தது. ஒரு அதாவது தேங்க்ஸ் சொல்றது ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆ ஆமாம், அதை சொல்லியிருந்தேங்க. அது எல்லாருக்கும் ஆமா சார், அது இல்ல வந்து சும்மா சில பேர் எல்லாருக்குமே வந்தது. ஸோ எல்லாரும் ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருவாங்களா சார் அப்ப? இல்ல நினைச்சேன் அது புரியுது. வேற என்ன, அவங்க கிட்ட கண்டெஸ்டன்ஸ் கிட்ட நம்ம பேச கூடாதா? லோகேஷ் அதாவது லோகேஷ் அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட்டே இன்னும் சொல்றது இன்னும் கை கழுவுல அவரு கை கொடுத்ததுக்கு. இப்போ இது போனஸ் வேற. ஒரு பிக் பார்த்தேன் அவருக்கு புரியும் என்ன மேட்டர்னா டிக்கெட்ஸ் குடுக்கணும். அது சாருக்கு நேத்து வந்து கொஞ்சம் வரல கன்ஃபர்மேஷன், அதனால நாங்க கொஞ்சம் வேற யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன ஏதுன்னு. சாரே நேத்து ஆக்சுவலா டவுட்ல சொன்னா போலாமா வேணாமான்னு. அவங்க கான்டாக்ட் இருந்தா டைரக்டா சாருக்கு டிக்கெட் அனுப்பிடுவாங்க. அவரும் வாங்கிட்டீங்களா? அப்ப சூப்பர் சார், இனிமே நம்ம வந்து எல்லா இடமும் சில பேர் போயிருவாங்கல்ல அது மாதிரி இருக்குமா? இல்ல நகர நகரே உள்ள விடுவாங்களா இருக்கும்? ஏன்னா அவங்களுக்குமே அரங்கம் தெரியுது இல்ல. உங்க போன் அது நாட் ரீச்சபிள் இருந்தது சார், நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ண முடியல. ஆமாமா, காலைல ஒரு மணி வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அது மதியானத்துக்கு மேலனா நான் என்ன வந்திருப்பேன் எனக்கு அது அப்புறம் தெரியல. இல்ல நம்ம ஜகண்ட சொல்லி கூட்டி போயிடலாம், அது ப்ராப்ளம் இல்லன்னு தான் சொல்றேன். இல்ல போன் ரீச்சபிள் ஆகல, நாங்க அங்க வந்திருந்தாலும் உங்களை ரீச் பண்ணிருக்க முடியாது இல்ல. இல்ல நீங்க மெசேஜ் போட்டு விட்டு அவர் ரெஸ்பான்ட் பண்ணதுக்கு அப்புறம் போயிருக்கலாம். அவங்க லட்சுமி கூட போறாங்க, நான் ரிப்ளை பண்ணிருந்தேன்.
வெளியில சாப்பிட வரும்போது அந்த மெசேஜ் பார்க்க முடிஞ்சது. அப்பதான் எஸ் வெல்கம் வெல்கம் வினோத். ஹாய் சார். ஆமா பிபி கொண்டாட்டம் போயிட்டு வந்தோம். சும்மா ஜாலியா வினோத் ப்ரோ இருங்க இருங்க உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் சொல்லலாம்னு இருக்கேன். என்னாச்சுன்னா சார் எதுக்கும் தினேஷ் வந்து ஏதோ கேட்டுட்டு இருக்கோம்ல பிரதீப் நேம் சொல்லாரு சார் அது அது எப்போ சார்? ஆமா 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 இல்ல தேங்க்ஸ் சொல்றதுக்காக சொன்னாரு. தேங்க்ஸ் சொன்னா பிரதீப் சொல்லணும். மாயாவோட மூஞ்ச திரும்பி பார்த்தேன். மூஞ்சில ஒண்ணுமே இல்ல. இல்ல பரவாயில்ல, விஜய் டிவியோட கொண்டாட்டத்துல வந்து அவர் தைரியமா சொல்றாரு பாருங்க. அதான் தினேஷ் கட் பண்ணா கூட பரவாயில்லன்னு சொன்னாரு. அதான் சொல்ற சீ நிறைய கட் ஆகும், அவங்களுக்கும் தெரியும் சார். அதெல்லாம் கட் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிடலாம் அப்படின்னு. பிரதீப்ட ட்விட்டர்ல ஒன்னு வந்துச்சு, அது உண்மையா? இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. என்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி மத்த அவரு லைக் அவர் ரொம்ப அட்வான்ஸ் மேடம். நம்ம பொண்ணுங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, பயங்கர கிரிஞ்சா இருந்துச்சு. பட் அதுல ஒருத்தர் நல்ல வேலை வந்து சொன்னாரு, இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருப்பாங்க, கண்டுக்காதீங்க ப்ரோ, உங்க ஸ்டேட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவர்ல என்னன்னா லைக் டே நான் இவ்வளவுதான்டா, என்ன விட்டு போங்கடா, ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்கடாங்கிற மாதிரியான கேரக்டர். அந்த ஒரு சின்ன செக்மெண்ட் கேட்டேன். ஃபேன்னா இருங்க, ஃபேன்னா ஃபேனா இருங்க, அதுக்கு மேலாம் ரொம்ப எல்லாம் பண்ணாதீங்கடா, புரியுது நீங்க அப்படின்னு. ஒருத்தவங்க வந்து என்னன்னா உங்களால எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வந்துருச்சுன்றாங்க. இன்னொரு லேடி உள்ள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐ லவ் யூ இப்படி இப்படின்றாங்க. லைக் அவரு தான் சொல்றாரு என்னடா, இல்ல இல்ல மேடம் ஒரு கிரேஸ்னு ஒண்ணு இருக்கலாம், பட் அவரால் மத்த செலிபிரிட்டி மாதிரி அவர் இல்ல. அவரு பேசும்போதே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, லைக் ஹீஸ் அன் டிஃப்ரெண்ட் லீக் மேடம். கன்ஃபார்மெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு பழி போட்டதுங்கல்ல, நீங்க அதை ஃபுல் வீக் பாருங்க, ஒரு 2.5 hours இருந்தாரு நினைக்கிறேன். லைக் நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு பர்சன் எல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் லைக் ஃபேம் தேடி மேல வந்து உழுவும் போது எனக்கு இதெல்லாம் வேணாண்டா, என்னை தனியா விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. லைக் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசி அவரால் தாங்க முடியல போல இருக்கு. டே விட்டுருங்கடா, ரொம்ப எல்லாம் நான் ஒன்றும் இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கெஞ்சிட்டு, நான் அதுக்கப்புறம் இன்னொரு லைவ் வரேன், என் பர்த்டேக்கு வரேன், அன்னைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் கிளம்புறேன் எல்லாருக்கும் பாயின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டாரு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 minutes இல்ல இல்ல நிறைய பேர் ஒரு 2-3 பேர் தான் வந்து லைக் இந்த பிக் பிபி பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு செம்ம ஃப்ராங்கா வந்து போயிடுச்சு, சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு சில விஷயங்கள் உள்ள பேசுனீங்க, அது ஒரு லைக் எனக்கு ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. நான் பிகாம் முடிச்சுட்டு நான் வந்து 2-3 இயர்ஸ் சும்மா பெஞ்ச் தேய்ச்சிக்கிட்டு ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். லைக் நீங்க உள்ள வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் சில விஷயம் சொன்னாங்க. ஓ சூப்பர், என்னால இவ்வளோலாம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ரெண்டாவது அவருக்கு அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது பெரிய ஒரு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. லைக் இந்த ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் எவன் வந்து மேல வந்து விழுந்தாலும் அவருக்கு அந்த நம்பிக்கையே சுத்தமா வரவே முடியாது. அப்படிதான் நம்ம அவர் ஓபனாவே சொல்லிட்டு ஒரு ட்ராமா வந்துட்டா என்னை வாழ்த்தி போட்டாலே முதல்ல போய் அவன் ப்ரொஃபைல தான் பார்ப்பேன், எப்ப இவன் கிரியேட் பண்ணிருக்கான் அக்கௌண்ட்டுன்னு. இவன் ஒரு 10 வருஷம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ப்ரொஃபைலா இருந்தா மட்டும்தான் நான் ஓரளவு மதிப்பேன். அதர்வைஸ் என்னாலலாம் பண்ண முடியாதுன்னா அது ட்ரோலா கூட இருக்கலாம், இல்ல நம்மளால நீங்க அடிச்சுக்கிட்டு சாவறதா கூட இருக்கலாம். லைக் என்னெல்லாம் தயவு செஞ்சு இழுத்து விடாதீங்கன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், யாரும் கேட்க மாட்டேன்றீங்க, நீங்களே அடிச்சுக்கிட்டு மத்தவங்களை அசிங்கமா திட்டுறீங்க, என்னால அது தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஓ ரொம்ப 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 ஓப்பனா பேசிட்டு இருந்தாரு. லைக் இப்படி எல்லாம் பேசினா நம்மளை விட்டு
இவங்க எல்லாம் சாட்ல வேற இது டாபிக் கொஞ்சம் இதுவா வருது. ஒரே நிமிஷம் கேட்டோமா, அவரு டிசி சார் எல்லாம் சாட்ல கேட்டுட்டே இருக்காங்க. இது பிக் பாஸ் கொண்டாட்டத்தது அவர்களோட சார். விஷ்ணு மணிலாம் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கேக்குறாங்க. எல்லாத்துமே பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததா சார்? இல்ல விஷ்ணுக்கு இல்ல, இவருக்கு இருந்தது. மணிக்கு, மணி வந்து அந்த ஒரு ரெண்டு பேரும் காம்படிஷன் வச்சாங்க, மணிக்கும் மாயாவுக்கும் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அந்த ஜீன்ஸ் பாட்டு தானே, ஜீன்ஸ் படம் பாட்டு தானே லோகேஷ், அது ஜீன்ஸ் படமா, அந்த பாட்டுக்கு ஆடினாங்க. மாயா வந்து அதே மாதிரிதான் ஆடினாங்க அங்கேயும். எனக்கு பிடிச்ச பாட்டா வேணாம், தப்பு பாட்டும் தப்பு. இது இதை கொஞ்சம் எடிட் பண்ணிடுங்க டிசி சார். என்ன பத்தி அவதூறு பரப்புற லோகேஷ். நடந்து வரும்போது லோகேஷுக்கு தெரியும், அங்கிருந்து கார் புக் ஆகும், நாலு தடவை புக் பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்க சரி வெளியில வந்து மெயின் ரோடு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு லோகேஷும் ராமச்சந்திரன் முதல்ல போனாங்க. அந்த நிக்சனோட ஃபேன் அந்த பொண்ணு பாவம், அண்ணா நகர் போனோம் கிடைக்கல புலம்பிட்டே இருந்தா. அப்புறம் அவங்க நடந்து போவாங்க சார் முன்னாடி, எனக்கு முன்னாடி நானும் பின்னாடி நடந்து வந்தேன். ராமகிருஷ்ணன் போய் அவர் இவரை விட்டு திரும்ப வந்து என்னை கூட்டு போனாரு. அந்த பொண்ணு அதுக்குள்ள அந்த கார்னர் போயிட்டாங்க, அங்கேருந்து கிடைக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து ரெண்டு பேர் கோயம்பேடு போறேன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் லோகேஷையும் அந்த பொண்ணையும் அந்த கார்ல அடிச்சு, அந்த பொண்ணு வந்து நிக்சன் ஃபேன், பியூர் நிக்சன் ஃபேன் அந்த பொண்ணு. அது நைட் வந்து பாவம், அது நாலு மணிக்கு எங்க போவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை அந்த வண்டியில ஏற்றி அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க காலீஸ்வரிக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு போன் பண்ணி போய் சேர்ந்துட்டாங்களா ஒரு கன்ஃபர்மேஷன். அப்புறம் இவரும் சொன்னார், லோகேஷன் சொன்னார், அவங்க போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ஃபேன் அந்த ஃபேன்லாம் நம்ம கா இதுவும் பார்க்கறதே கிடையாதுங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகே சார், நான் வேற ஒருத்தவங்க வாய்ஸ்க்கு சொல்றேன். இப்ப இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு வேற ஒருத்தவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பிஆர், நீங்க எல்லாம் பிஆர்ல இப்போ. ஆமா 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 ஆமா, இல்ல நிறைய நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம வினோதுக்கு வந்து ஒரு ஒரு 5 10 மினிட்ஸ் கொடுத்தல அவருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அது பிரதீப் பத்தி பேசிட்டு இருந்தாரு. பண்ணட்ட நம்ம நடுவுல பேசி சொல்லுங்க வினோத், நீங்க சொல்லுங்க வினோத், நம்ம அதை முடிச்சிடலாம். ஏன்னா அதுவுமே நம்ம. ஆமா சார், அது ஜாலியா இருந்தது சார். எனக்கு இதெல்லாம் கவலை இல்லை. எனக்கு பிரதீப் அதுதான் யாரோ சொன்ன மாதிரி தான், லைக் அவரு இவருக்கு தாத்தா தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க பசங்க கொஞ்சம் வாவான்னு. அவர் அஷ்லி பிரதர் இப்ப பர்த்டேக்கு வர பிளான்ல இருந்தாராம். ஸோ அதனால அவர் வந்தாரு, அந்த தாத்தாவும் வந்து எல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆனாரு. அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேருக்கு மேல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். மாத்தி மாத்தி ஷிஃப்ட் பேசிஸ்ல உள்ள விட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் மொபைல்ல போயிட்டேன் ஒரு 1.5 மணி நேரம். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் லாகின் ஆகுறது போறது வர்றது கரெக்டா ஸ்பீக்கர் எனக்கு கொடுத்தோன்னே வெளியே வந்துருச்சு. எனக்கு செம்ம துரதிருஷ்டமா போச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு திரும்ப லேப்டாப் ஆன் பண்ணி திரும்ப உள்ள போய் கடைசியில சான்ஸ் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் என்னால க்வெஸ்சன்ஸ் தான் ரைஸ் பண்ண முடிஞ்சதே தவிர பேசம் இல்ல. ஆனா பேசக்கூடிய நிலைமையில வந்தும் பேச முடியாம போயிடுச்சு. சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பாத்துட்டே இருந்தேன், பட் என்னால சான்ஸ் கிடைக்க முடியலன்னா கிட்டத்தட்ட 10-12,000 பேருக்கு மேல இருந்துச்சு லைவ் எண்ட் ஆகும் போது. சோ ரொம்ப வந்துட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதனால ஒன்றும் பண்ண முடியல. பட் அட்லீஸ்ட் ஆன்சர் பண்ணாருங்கிற சந்தோஷம் தான். ஸோ அதில் செம்மையாக ஃபன்னாக பேசிட்டு இருந்தாரு, சிரிச்சிட்டு இருந்தாரு, கலாச்சாரு. அண்ட் தென் ஒரு 2-3 சின்ன பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன், ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணெல்லாம் ஓப்பனாக சொல்லிடுச்சு, உனக்கு இப்போதைக்கு உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்கு, பின்னாடி நீங்கள் உங்கள் மேலே போகுமான்னாலாம் எனக்கு தெரியாது, பட் தென் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை, அதனால நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபைன், இப்படியே இருந்துட்டு போயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த அளவுக்குலாம் ஒரு ஆளும் கிடையாது
ஏதோ பிடிச்சிருக்கேன்றீங்க எல்லாம் பார்த்தேன்றீங்க, நான் அது ஒரு கேமா தான் பார்த்தேன், ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை அப்படின்னு. பட் ஆனாலும் எனக்கு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. பட் நல்லா ஃபன்னாக கலாச்சிட்டு ஜாலியாக அது ஓப்பனாக சொல்லிட்டு டே நான் வாடா போடன்னு தான் எல்லாரையும் கூப்பிடுவேன், எனக்கு லைக் யாராவது பெரிய பசங்க இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க அப்படின்னா, இல்லை நான் எல்லாரும் சின்ன பசங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ வாடா போடாங்கிற மாதிரி ஜாலியாக தம்பிங்க கூட பேசுகிற மாதிரி தான் ஜாலியாக பேசிட்டு இருந்தாரு. அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு லேடி ஆக்சுவலி ஒருத்தவங்க நான் ஆல்ரெடி நம்ம லைவ்லேயே சொல்லியிருக்கேன், இமெயில் ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த லேடி ஆக்சுவலி உள்ளே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு லேடி உள்ளே வந்திருந்தாங்க, ஆனால் அந்த பர்டிகுலராக அந்த இது போட்டிருந்தவங்க பேர் சரியா ஞாபகம் இல்லை. அந்த லேடி கொஞ்சம் நிறையாவே பேசினாங்க, லைக் நான் உங்களுக்கு இவ்வளோலாம் போட்டிருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் அந்த இதெல்லாம் பார்த்துற ஜோன்லலாம் இல்லை, நான் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஜோனில் இருந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் என்னால் மெயில் வந்து ரிப்ளை பண்ண முடிஞ்சிச்சு, சில பேருக்கு மேலே என்னால் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ சில பேருக்கு தேங்க்யூன்னு மட்டும் ஒருத்தவரெலாம் வந்து கேட்டார், நான் வந்து 4-5 பக்கம் பேஜ் பேஜாக எழுதியிருந்தேன், பட் ஆனால் மொக்க கொடுக்குற மாதிரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னோன்னா அவர் லைக் ஒரு ஒரு என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஃபீல்லாம் பெருசாக பண்ணல, அவரோட லீகே வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு சார், லைக் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, லைக் நான் இப்படி தான், நான் மற்றவங்களுக்காகலாம் என்னை மாற்றிக்க மாட்டேன், ஜஸ்ட் பிகாஸ் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, நான் அந்த ஃபேமுக்காகவும் நீங்கள் கைத்தட்டுறீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் என்னெல்லாம் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான், நீங்கள் என் மேலே இப்போலாம் வந்து லைக் டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது எனக்கு புரியுது அன்பு தான் அப்படின்னு, பட் பயங்கரமாக ஒரு மாதிரி டார்ச்சராக தான் இருக்குது, லைக் என்னெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி லைக் ஜாலியாக பேசுகிறாரு. பட் ஆனால் நானாக இருக்கிறேன், நீங்களாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் அன்பெல்லாம் நான் படம் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் இல்லை நடிக்கிறேன் அப்போ வந்து அதை காட்டுங்க, நீங்கள் கொடுக்குற அந்த 120 ரூபா 150 ரூபா காசுக்கு ஒருத்தான் நான் நடிக்கிறேன்னா பாருங்கள், இல்லைன்னா தாராளமாக கழுவி ஊற்றுங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இந்த ரேஞ்சில் தான் பேசிகிட்டு இருந்தார். லைக் அதே மாதிரி லைக் இப்படியே இருப்போமே, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை உங்கள் நீங்கள் இந்த மாதிரி அன்பு காட்டுறீங்கிறதுக்காக இறங்கி பந்தா காட்டிக்கிட்டு சீன் அந்த கேரக்டரே நான் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க என்னோட ஜோன் இப்படி தான் அப்படின்னா. அப்புறம் சில பேர்லாம் வந்து சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஜோன் என்ன எல்லாமே எங்களுக்கு புரியுதுன்னா, நான் இந்த மாதிரி தான், நாங்கள் இப்படி தான் வரோம். ஸோ கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும் ஃபேன்ஸ் அங்கே வந்து பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தா, நீங்கள் அதை கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அதான் அவங்க அப்படிதான், அது ஒரு லைக் ஒரு அன்பு தான், அது அது கிரிஞ்சு மாதிரி தான் தெரியுது, பட் உங்கள் லீக்கு உங்கள் ரேஞ்சுக்கு அது கொஞ்சம் அது கிரிஞ்சாக தான் இருக்கும், பட் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னா, இல்லை 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 அது உங்களோட பியோர் லவ், அது நான் அதை தப்பாலாம் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவரோட லீக் எனக்கு புரிஞ்சிச்சு சார். ஸோ லைக் நீங்கள் வந்து போயிட்டு நான் வந்து உங்களுக்காக இவ்வளோ நாள் பேசினேன் அப்படின்னா போட்டு செம்மையாக கலாய்ச்சி விட்டுறாரு, ஓஹோ அப்படியா இப்படிலாம் பேசினியா ஓ அப்படின்னு போட்டு செம்மையாக கலாய்க்கிறாரு சார் போட்டு எல்லாத்தையும், நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணேன் உங்களுக்காக இவங்ககிட்டலாம் போய் சண்டை போட்டேன் அப்படின்னா அவன் காலி, அவன் காலி அவ்வளோதான் போட்டு செய்ன்னு செஞ்சு விட்டுறாரு நல்லா. ஸோ லைக் அவர்கிட்ட பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு நான் உங்களுக்கு வந்து தீவிரமான டைகாட் பண்டே செத்துராதரா அப்படிங்கிற மாதிரி, டைகாட் ஃபேன்னாலே செத்துராத அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு சமூகம் லைக் நான் வந்து பிரதீப் ஆதரவும் நிறைய பேசியிருக்கேன், ஒரு சில இடங்கள் நான் அவருக்கு எதிர்த்தும் பேசியிருக்கேன். காரணம் என்னென்னா, நம்ம அந்த கூல் சுரேஷ் இஷ்யூ இருந்ததுல கூல் சுரேஷ் அம்மா வந்து அவர் பேசுறது தப்பு அப்படின்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு வந்து பிரதீப் பிடிக்கும் அப்படிங்கிறது வேற விஷயம், நீங்க கெட்ட வார்த்தை பேசுறது எனக்கு அது பெருசா இல்ல, பட் நிறைய பேர் அது மாதிரி சொல்லும் போது என்ன எப்படி பாக்குறாங்க என்ன மாதிரி ஆங்கிள் யோசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல நான் கொஞ்சம் ரொம்ப டீப்பா போய் திங்க் பண்ணேன் அந்த கேப்ல அப்படிங்கறதெல்லாம் நல்லா ஓப்பனா பேசினாரு. நான் என்ன சொன்னா லைக் தயவு செஞ்சு நல்ல ஆக்டரா இருக்கீங்க, ஆக்டிங்ல போக்கஸ் பண்ணுங்க, டைரக்ஷன் சொல்லி விட்டுறாங்க, நல்ல ஸ்கோப் இருக்கு ஆக்டிங் உங்களுக்குங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன். அதுக்கு லைக் நானும் கதை கேட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ நல்லா ஓப்பனாகவே பேசினாரு, என்னால பேச முடியல லைக் நீங்க இப்ப நான் இப்படி பேசுனேன்ல சார், நம்ம இந்த மாதிரிலாம் நீங்க அங்க போய் பேசுனீங்கன்னா செம்மையா கலாச்சி விட்டுறாரு. லைக் அவர்கிட்ட பேசுற விதம்னு ஒண்ணு இருக்கு, அவர் கொஞ்சம் அவர் ஆஃப் பண்ணும் அப்படின்னா லைக் அடல்ட்னா அடல்ட் ரேஞ்ச் அந்த அந்த அவரால் டோன் பிடிக்க முடியுது, அந்த டோன்ல நீங்க பேசுனீங்கன்னா அவரு சரியா பதில் சொல்றாரு, அப்படி இல்லை அப்படின்னா லைக் அவருக்கே உரித்தான கலாய் கிண்டல் அதோட தான் அவரோட பதில் இருக்கு. பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, செம்மையா சிரிச்சாரு, சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு சார், அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கரமா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 2-2.5 மணி நேரம் இருந்துச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசிக்குதுன்னு நினைக்கிறேன், என்னால முடியலடா தலையெல்லாம் சுத்துது விட்டுருங்கடாங்கிற அளவுக்குலாம் வந்து, இன்னொரு நாள் கண்டிப்பா நான் வரேன் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு நான் அப்பதான் வெளியே வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12K கிட்ட இருந்தாங்க, 12,000 பேர் கிட்ட இருந்தாங்க,
பசங்க பாவம் திணறிட்டானுங்க, நீங்க நீங்க வாங்க, நீங்க அதுக்கப்புறம் நீங்க போங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி அவர் என்னடா என்னைய வச்சு சர்க்கஸ் காட்டிட்டு இருக்கீங்களாடா, என்னடா லைன்ல கியூல விட்டு பேச சொல்றீங்க. எனக்கு ஒரு படத்துல வடிவேல் அடிப்பாங்கல்ல, கியூல நிக்க வச்சு மை வச்சு போட்டு எல்லாரும் அடிப்பாங்களா, அந்த மாதிரி இவரை நிக்க வச்சுட்டு வரிசையா விட்டு விட்டு நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க பண்ணுங்க நீங்க பேசுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியா கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும். இல்ல இல்ல அவருக்கு இல்ல சார், அவர் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் எல்லாம் வருவாங்கன்னு அவரு எதிரே பார்க்கல. ரொம்ப வந்துடுச்சு க்ரௌடு. இதுல வந்து தெரிஞ்சவங்க நான் போகும்போதெல்லாம் 300 பேர் என்னமோ தான் சார் இருந்தாங்க. லைக் அந்த லைவ் முடியும் போதெல்லாம் கிட்டத்தட்ட 12,000 பேர்லாம் அது நாளே லைக் ஓகே நமக்கு சான்ஸ் கிடைச்சும் கிடைக்காம போயிடுச்சுங்கிற கொஞ்சம் வருத்தம் இருந்தது. பட் ஸ்டில் இன்னொரு லைவ் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தோணுச்சு ஓகே லைக் அவருக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. பிபி கொண்டாத்துட்டோட அவரு லைக் அவருக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன் கான்ட்ராக்ட். ஸோ அதுக்கப்புறம் அவர் தாராளமா பேசலாம் போல வெளியே. நல்லா பேசினாரு சார், நல்லா இருந்தது. அவ்வளவுதான் சார், அது ஃப்ரீயா என்ன அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவரு அவரும் லைவ்ல இருந்தப்ப அவர் சொன்னாரு நிறைய போட்டு நச்சரிக்கிறாங்கடா ஃபேன்ஸ், கொஞ்சம் தயவு செஞ்சு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தாரு போல. அதுக்கப்புறம் நீங்களாம் நேற்று நைட்டு சொன்னீங்கன்னு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அவங்கக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி அவர் நல்லா பாக்குறாரு சார், அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அந்த லைக் லவ் அவர் கொடுக்குற அந்த லவ் அஃபெக்ஷன்ஸ் எல்லாமே அவர் பாக்குறாரு. அவங்க பண்ற ஒர்க்கு இது மூலியமா கிரியேட்டிவிட்டி எல்லாம் பண்றாங்களே எடிட்டிங்கு இந்த மாதிரிலாம், ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன்ங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னாரு. பட் ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம், நான் என் ஜோன்ல நான் இருக்கேன், நீங்க உங்க ஜோன்ல இருங்க, நீங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் மட்டும் உலகம் கிடையாது, வேற எல்லாம் பாருங்க, லைஃபை பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் தானே, ஒன்றும் பண்ண முடியாது இல்லை சார். ஆமாம், ஜாலியாக தான் சார் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு. பிரதீப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹி ஷுட் என்கரேஜ் ஹிஸ் மூவி, அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம், ரசிகர்களாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் பார்க்கும்போது அவர்கிட்ட நான் நிறைய பேசுவேன், அவரோட நெகட்டிவ்ஸும் சொல்லுவேன், பாசிட்டிவும் கண்டிப்பாக நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் ஒருவேளை பிக் பாஸ் கொண்டாடுறது அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு பேசலாம் அப்படின்னா ட்ரை அவர் நம்ம சேனல்லையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலேயே இருக்கேன். இல்ல சார், அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த பொறுமை எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது, நான் பார்த்து வரலாம். பட் நீங்க கன்வின்ஸ் பண்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, இந்த கும்பல் கும்பலா வந்து அவரால் ஒரு இப்ப 3 பேர் 4 பேர் அவர்கிட்ட கேக்குற மாதிரி இருந்தா அவர் தாராளமா சொல்றாரு. கும்பல் கும்பலா வந்துட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க, கேட்டதே திரும்ப திரும்ப கேக்குறாங்க. நீங்க பிக் பாஸ் ஃபேன்ஸ் இல்ல, எல்லா ஆக்டரோட ஃபேன்ஸும் அப்படிதான் இருக்காங்க, அப்படிதான் இருக்கு, அதை மாத்தவே முடியாது. அவரால் முடியல, அவரால் அவர் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாரு. அவர் இதுக்கெல்லாம் பழகின ஆள் கிடையாது சார், அவர் சும்மா ஏதோ ஒரு கீழ் டக்குன்னு ஃபேம் வந்துட்டார்ல. ஸோ சில பேர்லாம் வந்து நீங்க நாங்க வந்து சீசன் 3 இருந்து உங்களை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கவுண்டரு, திரும்ப ஓ சீசன் 3 இருந்து ஃபாலோ பண்றியா, ஓஹோ ஓஹோ அப்படின்லாம் போட்டு செம்மையா கலாய்ச்சி விட்டுட்டு இருந்தாரு. லைக் நீங்க எது சொன்னாலும் கலாயிதான் அவங்க அவர்கிட்ட. ஸோ அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறப்போ ஓகே அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஆள் சார், கரெக்டா மேட்சிங்கா வந்து பேசணும் அப்படின்னா பேசுறாரு. ஒரு 2-3 பேர் சூப்பரா பேசுறாரு. கும்பல் வந்துருச்சு அப்படின்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. லைக் இவங்க எப்படி எடுத்து அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை சார், நீ எப்படி வேணாலும் எடுத்துட்டு போ, அதை பத்தலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் இப்படிதான், எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தா நீ என்கிட்ட பேசலன்னா பேசாது, அவ்வளவுதான். அவர் சிம்பிளா தான் சொல்றாரு. ஒரு பொண்ணு வந்து அழகா சொல்லிட்டு போச்சு, இப்போதைக்கு பயங்கர மெச்சூர் சார், ரொம்ப பயங்கர மெச்சூர். அவரு பிடிக்கலன்னா கிளம்பி போய் என்கிட்ட எல்லாம் பேசாது. அதே மாதிரி ஓப்பனா ஒருத்தவர்கிட்ட சொன்னாரு, நீ பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல, ஒரு வேலை எனக்கு சுத்தமா ட்ரஸ்டே வரல. அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்திருப்பாரு போல. நான் எனக்கு காட்டுச்சு, எனக்கு அந்த பிரதீப் பத்தி நெகட்டிவா போட்டவங்களெல்லாம் 2-3 பேரை நான் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் ட்விட்டர்ல, பிளாக்டு பர்சன் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுச்சு. நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்பேஸ்ல போய் பேசுறது. ஸோ அப்ப பிளாக்டு பர்சன் காட்டுச்சு. அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அவரும் பாத்திருக்காரு போல. அப்ப சொன்னாரு, இந்த மாதிரி நீ பண்ண அந்த ஒர்க் எல்லாம் எனக்கு ஒரு மேல எனக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ உனக்கு எல்லாம் லைக் நீ எப்படி எடுத்து பேர் பதில் எனக்கு தெரியல, பட் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே ஒரு பர்சன் கிட்ட சொல்லிட்டாரு. நீ பண்ணதெல்லாம் பிடிக்கல, ஸோ உன் மேல ட்ரஸ்ட் எனக்கு சுத்தமா வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. அசீம் ஃபேன்ஸ் சொல்லி அசீம் அவர்கள் வந்து இது பண்ணும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கரண்ட் வெளில போயிட்டாங்க. அங்க பிரதீப் ஃபேன்ல கூட ஒரு சில இருக்காங்க பாத்துருக்கேன் நாங்க. அதே போல நிறைய யூடியூப் சேனல்ஸும் அப்படிதான் பண்ணாங்க. பட் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் அசீமுக்கு ஃபேனா தான் இருக்கேன். காரணம் என்னன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் மனசை மாத்திக்கிட்டே இருக்க முடியாது இல்ல, அது ஒரு காரணம் இருக்கு. அதே போல பிரதீப் ஃபேன்ஸும் ஒரு நான் இப்ப ஃபேன்ஸா இருக்கேன் நீங்க வந்து நான் நினைச்சது நீ பண்ணல அப்படின்னா ஒருத்து இருக்கிறேன் அப்படின்னாலே நீ உண்மையான ஃபேனே கிடையாது. புரியுதா? எக்ஸாக்ட்லி சார். நான் நினைக்கிறது நீ பண்ணல அப்படின்னு வந்து எனக்கு நான் வந்து உனக்கு ஃபேனா இருக்க மாட்டேன் அப்படின்னு நீ தேவையில்லை எனக்கு அப்படின்னு அவர் சொல்லணும். ஒருத்தர் வந்து சூப்பரா சொன்னாரு, ஒரு பொண்ணு ரெண்டு மூணு பொண்ணு சொன்னாங்க, ஒருத்தர் சின்ன பசங்க பொண்ணுங்க தான், பசங்களும் அதே மாதிரிதான். ஆனா நீங்க நீங்களா இருக்கிறது தானே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க நீங்களாவே இருங்க, இங்க வந்து இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு அக்செப்ட் லைக் அது ஒரு ஒப்பீனியனா எடுத்துக்கோங்களே தவிர உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. நீங்க நீங்களா இருக்கிறதுனாலதான் உங்களை நாங்க ஃபாலோ பண்றோம், உங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவங்க எல்லாம் இவங்க சொல்றாங்க ஃபேனுங்கிற பேர்ல இதை மாத்திக்கோ அதை மாத்திக்கோ அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்னா நீங்க வந்து சொசைட்டிக்கு தேவையான இடங்கள்ல உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இடங்கள்ல உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க மாத்திக்கோங்க. நாங்க உங்களை யாரையும் மாத்திக்குவோம் அப்படின்லாம் நாங்க சொல்லல. நீங்க நீங்களா இருங்க, அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் மாத்திக்கணும். இவங்க கிரிஞ்சு பண்றாங்க, ஃபேனுங்கிற பேர்ல வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் மண்டையில போட்டு ஏத்திக்காதீங்க. நீங்க பாருங்க நீங்களா இருங்க, உங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ஏதாவது உங்களோட கிரியேட்டிவிட்டி பணம் நடிக்கிறீங்க விடுறீங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம் பொறுமையா இருந்தாரு சார். அதுக்கப்புறம் அவர் வெளியே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பசிக்கும். ஒருத்தரெல்லாம் வந்து நான் ஜாலியா இருக்கணும் அப்படின்னா எங்கப்பா விடவே மாட்டேன்றீங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. என்னை விடுங்கடா நான் போறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு புதுசா இருக்கு, எனக்கு இது என்னன்னு என்னால காம்ப்ரஹெண்டே பண்ணிக்க முடியல. அவருக்கு இதெல்லாம் தெரியல போல இருக்கு சார். லைக் இந்த லைவ் பசங்க தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவரை ஹோஸ்டா வச்சுட்டு பசங்க தான் கோ ஹோஸ்டா போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தாத்தா எல்லாம் உள்ள புந்ததான் சொல்லியிருப்பாரு போல, சுரேஷ் தாத்தா எல்லாம். சோ அந்த மாதிரிதான் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அவருக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, அது பழகுன்னு நினைக்கிறேன். போக போக பழகிப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேண்டம் ஃபேம் புகழ்ச்சி இதெல்லாம் அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஆக்வர்டா இருக்கு அவருக்கு. பேசும்போதே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே வினோத், நம்ம இது நாளைக்கு கூட நம்ம திரும்ப கூட பேசலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா இருக்காங்க, அத பத்தி பேசிடுவோம். எஸ் லோகேஷ், அப்புறம் சொல்லுங்க லோகேஷ், அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருக்கீங்களா லோகேஷ்? எப்படி முடிவு பண்ண நீங்க அங்க போயிடலான்ட்டு? ஆமா, பேசுற வரையும் டைலமோல தான் இருந்தா. என் மேல நம்பிக்கையில வந்தீங்களா இல்ல பிக் பாஸ் அர்ச்சனா மேல நம்பிக்கையில வந்தீங்களா, எதுக்காக வந்தீங்க சொல்லுங்க. கூப்பிட்டு கால போயிட்டு வரமா ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டேன். சரி யாரு எங்க வந்துருவியா பாத்து பாத்து போயிட்டு வா திடீர்னு. ஆனா எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க, ஆனா இதுக்கு கேக்கல. ஏன்னா சரி பாத்து பத்திரமா மட்டும் போயிட்டு வந்துரு, யார் வராங்கன்னு கேட்டாங்க. சொன்னேன் சார் நீங்க சொன்னேன். சரி ஓகே, அவங்க கூட போட்டு போயிட்டு வந்துரு பத்திரமா வந்துருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காலைல எழுந்து பஸ் பிடிச்சு வந்துட்டேன். அவ்வளவு நடுராத்திரில எழுப்பி சொல்லிருக்க உங்க அம்மா ஓகே சொல்லிருக்காங்க. இவங்க விசித்ரா எல்லாம் யாரோட நிறைய இருந்தாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. மேம் விசித்ரா மேம் அவங்க அர்ச்சனா வந்து அர்ச்சனா உட்காந்துருந்தாங்க மேம். டைரக்டா விசித்ரா மேம் வந்தவொடனே அர்ச்சனா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் சார், ஏன்னா நடுவுல நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது அவங்களோட. நல்லா அவங்க ரெண்டு பேரும் ஐக்கியமா இருந்தாங்களாம். இந்திய சேதி வரைக்குமே வன்மத்தை கட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இங்க வந்தும் வேற ஏதோ கேள்வி கேட்டாங்க பிரியங்கா. அதுக்கு வந்து என்னடா இது மாதுளை ராஜாக்கு வந்த சோதனைன்ற மாதிரி விஷ்ணுவை கலாய்ச்சிட்டாங்க. ஆனா அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் மாட்டி விட்டுட்டாரு. அவர் பிரியங்காவா? மாயா கலாய்ச்சாங்க விஷ்ணு, ஆனா அவர் கண்டுக்கவே இல்ல. அவங்களுக்கு மாயாவுக்கு வந்து ஏதாவது ஒரு லைம் லைட் கிடைக்கணும்ல பாவம். உங்களுக்கு கலாய்ச்சாதான் கிடைக்கும். ஒரு ரெண்டு பாட்டை ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒன்னே ஒன்றரை மணி நேரம் பாடுறவங்கள நீங்க எங்கேயா பாத்துருப்பீங்களா? அவங்கள பாப்பீங்க நீங்க? அதான் அட்டென்ஷன்காக. ஓகே ஓகே, புரியுது.
நாலு நிமிஷம் இருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் தான் வரும். என்ன வர வச்சிருக்கீங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் வந்து ஒரு ஸ்பேஸ் எடுக்காம உங்களை சும்மா அப்படி பாடி விட்டுற முடியுமா? நீங்க நாலு நிமிஷம்னா காட்டுங்க, மூணு நிமிஷம் காட்டுங்க. பட் ஷூட்டிங், பட் ஷூட்டிங்ல எனக்கு ஒன்றரை மணி நேரம் எனக்கு கொடுக்கணும். நான் எவ்வளவு பெரிய ஆளு நானு? அர்ச்சனா வர்றது முத முதல்ல பார்த்தது நான் தான். நானு ராமச்சந்திரன் இவரு லோகேஷ் மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்கோம். அர்ச்சனா வந்து ஒரு இதோ அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் அடையாளமே தெரியல யாருக்கும். அவங்க இன்னொரு கூட வந்துட்டே இருந்தான். நான் வந்து ஹாய் அர்ச்சனா எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னேன். அந்த அப்படின்னு கை காட்டினாங்க. உடனே ராமச்சந்திரன் அப்புறம் ரோடு போய் கிட்ட போய் பேசுறாரு. அது வரைக்கும் யாருக்கும் தெரியும். அதுக்குள்ள அடுத்தது அப்படியே ஒரு கூட்டம் தான். டக்குன்னு என்ன பண்ணாங்க, நேரம் போய் அவங்க கேரவன் அப்படி ரைட்ல திரும்பினே அவங்க கேரவன் டக்குன்னு போய் மேல ஏறிட்டாங்க. நாங்க லஞ்சுக்கு போகும் அந்த இது மாயா இது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, மேபி மாயா பர்பஸாவே பண்ணிருப்பாங்க. நீங்க என்னடா எல்லாம் இங்க சப்போர்ட் பண்றீங்க, உங்களை ஷூட்டிங் உங்களை ஷூட்டிங் முடிக்க விடாம படுத்துறோம் பாருங்க அப்படின்னு போன் வருது. முக்கியமான போன் வருது, நீங்க பேசிட்டு பாருங்க. புரியாது என்ன பண்றது இருந்தேன். இது ரவீனா வந்து லேட்டா வந்தாங்கன்னு சொன்னார். மத்த சேனல் எல்லாம் வரலனாங்க. நான் டிசி சார் நடுவுல கேட்டபோது ரவீனா வந்தாங்க, லேட்டா வந்தாங்க. இல்ல இல்ல மேம், அவங்களும் லேட்டா தான் வந்தாங்க, மணியும் லேட்டா தான் வந்தாரு. மணிக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் இவெண்ட் இருக்கு, நம்மளுக்கே தெரியும். 16th அது முடிச்சுதான் வந்திருப்பாரு. அது கூட இல்ல மேம், ஹைலைட்டே வந்து இவங்க மாயா வந்து பாடிட்டு இருந்தாங்களா, பாடிக்கிட்டே ஒரு ஐப்ல வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜோட எண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட முனையில வந்து நின்றுட்டாங்க. சார் இங்கிட்ட உட்காந்து இருந்தாரா, ஏமா ஏமா பாத்துமா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி பாடிக்கிட்டே அண்ணாந்து பாட்டி கீழே விழுந்துடாதுமான்றாங்களா. லோகேஷ் நீங்க வேஸ்ட், டிசி சார் தான் பாத்தீங்களா. என்னங்க இன்னொரு செக்மெண்ட் மேம், நாங்க போயிட்ட உடனே என்ன பண்ணாங்க, ஒரு அஞ்சு கொஷின் வச்சுட்டு அதுல வந்து ஒரு நாலஞ்சு ABCDEன்னு ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு பேப்பர் ஒன்னு கொடுத்தாங்க. அதுல என்ன ரொம்ப டீடைல் சொல்லாதீங்க, அதுதான் டிசி சார் சொன்னாரு. ரொம்ப டீடைல் சொன்னா சுவாரஸ்யம் போயிடும், அதனால நான் டீடைல் சொல்லன்னாரு. அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட்டலோ டீடைல் சொல்லுங்க. அதான் மேம், அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்தது. அப்ப வந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ், அதாவது இந்த தீம் எப்படின்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தான். ஆமா ஆமா, அது கேள்விப்பட்டேன். இந்த பக்கம் பாய்ஸ் இந்த பக்கம் கேர்ள்ஸ் நிக்க வச்சுட்டு எப்படின்னா ஒரு கேம் மாதிரி, அந்த கொஸ்டினுக்கு வந்து என்னென்னலாம் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஸ்லாட் இருக்கும், அதுல என்னென்னலாம் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க பாய்ஸ் டீம்ல பாய்ஸ் அந்த பசர் பிரஸ் பண்ணி தான், யார் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்றாங்களோ அந்த மாதிரிதான் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் மாட்டு உக்காண்டிருந்தேன்.
இங்க இருந்து உட்காந்து இருந்தா உட்காந்து இருக்கும்போது சைட்ல திரும்பி பார்த்தேன், அதனால அவங்க இவங்க இவங்க ஃபுல்லா உட்காந்துறாங்க, கேர்ள்ஸ் சைடு ஃபுல்லா உட்காந்து அங்க இருந்து மாயா என்ன கூப்பிட்டு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லு, ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்ல ஏதா கேட்டுட்டே இருந்தாங்களா, இந்த பக்கம் விசித்திர விசித்திர அண்ணன் பார்த்து உட்காந்துருந்தாங்க, அவங்களே கேட்டுட்டு சரி இன்னும் ஏதாவது சொல்லுவோன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னன்னா பிக்பாஸ் பிக்பாஸ் கிட்ட வந்து இருக்கிற ரூமர்ஸ் எல்லாம் என்ன என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்னென்ன சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஆப்ஷனா சொல்லிட்டே வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நம்ம என்ன அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம் மேம், இவங்க வந்து வெளில போயிட்டு வராங்க, சாப்பாடுலாம் வெளியில இருந்து வருது, மொபைல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வந்து மொபைல்ன்ற இதுவும் அவங்க அவங்க அது வரைக்கும் சொல்லலை. நான் என்ன பண்ணேன், காதல மொபைல் போன் வைக்கிற மாதிரி இப்படி ஆக்ட் பண்ணேன், அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா அதுக்காட்டி நம்ம நம்ம பசங்க பாய்ஸ் அதை கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணிட்டாங்க. எப்படி பிட்டடிச்சு மாயாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, வெரி பேட். இல்ல மாயா எல்லாம் ஜெயிக்கலையே, இல்ல அது இது இதுதான் சொல்றேன், நேர் வழியில ஜெயிச்சதா ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இல்ல அது கூட தர போயிடுச்சுமா, என்ன பிட்டு கொடுத்தோம் ஜெயிக்கலையே. அவரு விசித்ரா ஜெயிக்கணும், அவருக்கு அவருக்கு எப்படின்றீங்க நீங்க, ஐயோ விட்டா அவரு பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேயே இந்த ஸ்டேஜ்லயே கூட்டு போய் என்ன இப்ப புரியுதா? அப்ப மாயா ஃபேன்ஸ் மாயாவோட அந்த என்ன என்ன ஹெட் அவங்க ப்ரொடக்ஷன் ஹெட் ஏதோ ஒரு ஹெட் பெரிய கத்து கத்தி ஒரு கலாட்டா ஆச்சு இல்ல அங்க அர்ச்சனாவோட, அதனால இதுக்கு கண்டிப்பா கூட்டு வந்திருப்பாங்களே. மாத்துறீங்க இருங்க, சொல்றீங்க இல்ல மேம், அந்த சார் சொல்லிருப்பாரு உங்ககிட்ட இப்ப கூட சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா அந்த சாரி தேங்க்ஸ் என்ற செக்மெண்ட் வந்தது இல்ல, அதுல வந்து என்ன ஆச்சுன்னா பூர்ணிமா வந்தாங்க, அவங்கள கூப்பிட்டாங்க உங்களுக்கு யாருக்கு தேங்க்ஸ் பண்ணணும் யாருக்கு சாரி சொல்லணும்னு கூப்பிட்டோன்னே மாயாக்குதான் சாரி மாயாக்குதான் தேங்க்யூ, இல்ல தேங்க் பண்ணதுக்கு யார் சொன்னாங்க தெரியல நான் மறந்துட்டேன், ஆனா அவங்க சாரிக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க மேம், அதெல்லாம் யாருமே ஒரு மணி நேரம் பேசினாங்களா இல்ல மேம், ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க எப்பயும் போல வளவலன்னு சாரி வந்து இந்த வீட்டுல யாருக்குமே நான் யாருக்குமே சொல்ல தேவையில்லை, இந்த வீட்டுல இந்த வீட்டுல இது இதுவா ஒரு விஷயம் நடக்கும், ஒரு ஒரு கட்டத்துல நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தவங்களை போய் பண்ணோம், அது வந்து வெளியில புள்ளி புள்ளின்னு கடைசியில நம்மள பார்த்து சொல்றாங்க மேம், நம்ம தான் புள்ளி பண்ணிட்டு இருந்தோமா, ஆனா அவங்க புள்ளி பண்ணல அதுக்கு புள்ளின்னு பேர் மாறிடுச்சான் தானா அப்படின்னு சொல்றாங்க கேக்குறது. இல்ல மேம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், சார் வந்து டிசி சார் என்ன பாத்துட்டு ஒரு பையில கல்லு வாங்கிட்டு போயிருந்திருக்கணும், கல்லு இதுக்குதான் நீங்க கல்லடி வாங்குறீங்க வெளியில, இதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுக்கல. நான் தான் ஏதோ பண்றேன் போதிருக்கு ஏதாவது தீமையா அப்படின்ற மாதிரி இருக்கு, ஆனா நான் மட்டும் சைலண்டா செய்யணும்னு
நான் எதுக்கு வந்தேன், அர்ச்சனா விசித்திரா மேம் இவங்க எல்லாம் பாக்கதான் வந்தேன் மெயினா. இவங்க எல்லாம் பாத்துட்டு சைலண்டா போயிடணும். விஷ்ணு, மணி, அப்புறம் இந்த பாய்ஸ் கேங் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாத்துட்டு அவங்க கூட செல்ஃபி எடுத்துட்டு போயிடணும் தான் வந்தேன் பேசிட்டு. கடைசியில பார்த்தா இவங்க பண்ற பின் பாயிண்ட்ல நான் உட்காந்துருக்கேன், நான் தான் பண்ணேன்ற மாதிரி எல்லா டப்பிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லோகேஷ். போங்க, உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்க. போங்க எடுத்துப்பேன் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததே அதுக்குதான் போல. அந்த பொண்ணு ஃபைவ் ஸ்டாரோட ஸ்பான்சர் தான் வந்தது போல. இப்போ என்ன அநியாயமா இருக்கு. அது மட்டும் இல்ல மேம், இவங்க அவங்க மணி வந்ததுக்கு அப்புறம் தான் ரவீனா வந்தாங்க. ரவீனா வந்தவொடனே என்னாச்சுன்னா, இவங்க எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, உட்காந்துருக்காங்க இந்த சைடு இந்த சைடு உட்காந்துருக்கு பிறகு எல்லாருமே ரவீனா என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்குமே கை கொடுத்துட்டு இது பண்ணிட்டே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைடு. அப்புறம் பாய்ஸ் பக்கம் போனாங்க. பாய்ஸ் பக்கம் போனோடனே எல்லாரு பக்கமும் கை கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட மணி கிட்ட வரும்போது ஒரு சவுண்ட் இருந்தது பாருங்க. அப்பா அவ்வளவு சவுண்ட், எல்லாரும் கை கடைசியில கொடுத்தாங்க மேம். எல்லாரும் கத்த, எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆக்டிங் விட்டுருக்கோம். அதான் மேம் வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா மேம் இது கூட விட்டுருவோம் மேம். மாயா வந்து அந்த சாரி தேங்க்ஸ் இதுல வந்து நடுல நின்னுட்டு, நான் சாரி, நான் வந்து தேங்க்யூ சொல்ல போறேன், சாரி சொல்ல போறேன். நான் யாருக்கு தேங்க்யூ சொல்ல போறேன்னா, வாங்கடா வாங்கடா என் செல்லக்குட்டி எல்லாரும் வாங்கடான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கேங்கையும் அந்த இதுல ஏத்திட்டாங்க. அந்த ரெண்டு இது மாதிரி வச்சிருந்தாங்க மேம். அந்த ரெண்டு இது மாதிரி வச்சிருந்தாங்க, அந்த கோர்ட்ல எல்லாம் போய் நிப்பாங்களே அந்த மாதிரி பூ பூலையே செஞ்சு வச்சிருந்தாங்க. அவள வந்து ஃபுல்லா ஏத்திட்டாங்க. நான் ஜெயிச்சது அதுல வந்து சொல்றாங்க மேம், நான் ஜெயிச்சது இவங்க ஜெயிச்ச மாதிரி எனக்காக விளையாண்டாங்க, இவங்களுக்காக இவங்க விளையாடல. அதாவது எப்படி எப்படி இருந்ததுன்னா, தற்பெருமை தான் மேம், ஃபுல்லாவே தற்பெருமை தான். பேசுற வார்த்தைகள் எல்லாமே, நீ எங்கம்மா ஜெயிச்ச, நீ என்ன ஜெயிச்ச புரியல, அந்த செகண்ட் ரன்னர் பதவியே இல்ல. ஆல்டர்னேட்டிவ் இல்ல மேம், ஆல்டர்னேட்டிவ் ஓடு வச்சிருக்காங்க மேம். நான் ஜெயிச்சதெல்லாம் இவங்க தான் பாத்துக்கோங்க அப்படின்னு, இதோ எனக்காக நிக்கிறாங்களே இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, இப்ப இவங்க ஜெயிச்சாங்கன்னா என்ன ஜெயிச்சாங்க ஒன்னும் கிடையாது. அப்ப டாப் ஃபைவ்ல வந்தவங்கன்னா அப்ப விஷ்ணு தினேஷ் விஜய், இல்ல இல்ல அது அவங்க அந்த சொல்ற, நான் ஜெயிச்சதுன்னு சொன்னது அந்த முன்னுக்கு அந்த டாப் த்ரீல வந்ததான் ஜெயிச்சதுன்றாங்க. அதான் மேடம், அவங்களோட வலையில சிக்கி இருக்காங்கல்ல. எல்லா ஆடுகளும், எல்லா ஆடுகளுக்கும் ஒரு பெருமை கொடுக்கறாங்க, அந்த ஆடுகளும் வாங்கிக்கோ குனிஞ்சு. சரி, பூர்ணிமா பூர்ணிமா வந்து 16 லட்சத்துல ஷேர் குடுக்கறேன்னு சொல்லி தானே வெளியில போனாங்க, அது கொடுத்தாங்களாமா மாயாக்கு? யாராவது கேட்டாங்களா? சொல்றது கேளுங்க மேம். நாங்க இங்க உட்காந்து இருந்தோமா, எங்க இதுல வந்து ஒரு எங்க பக்கத்துல வந்து ஒரு லேடி உட்காந்து இருந்தாங்க எனக்கு சாருக்குலாம் பக்கத்துல. அவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருந்து சவுண்டா வந்து பூர்ணிமா என்ன பிரேக் டைம்ல தான், பூர்ணிமா என்ன ஷேர் கொடுத்தீங்களா, என்ன ஷேர், எதை பத்தி பேசுறீங்க? அந்த பொண்ணு, அந்த பொண்ணு மழுப்பிச்சு பெட்டி பெட்டினாலா என்ன பெட்டி அப்படின்னு கேக்குது. உனக்கு எதுவுமே தெரியாது, $16 லட்சம் என்னாச்சு எங்க? அப்புறம் அங்க இருந்து சொல்றாங்க, ஏங்க எனக்கு பெட்டி மட்டும்தான் வந்தது, இன்னும் பணம் எல்லாம் வரல. சரி, பாதி கொடுப்பீங்களா? அதுதான் நான் சொல்ல வந்த, பிக் பாஸ் கொண்டாடத்துக்கு வந்தாதான் செட்டில்மெண்டே நடக்கும், அதனாலதான் வந்தாங்க மாயா. அதுக்கும் வராம ஜோவிக்கா பாருங்க, டிமி கொடுத்தாங்க, அவங்க கேஸ் போட்டு வாங்கிப்பாங்க. ஆனா மாயாக்கெல்லாம், மாயா இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா ஒன்லி பிகாஸ் இது வந்தாதான் பேமெண்ட் போகும். சரி ஓகே, பெட்டி ஒண்ணு ஒண்ணு வரல, வந்தா குடுத்துருவாங்களாமா? இல்ல மேம், அதான் கேட்டாங்க, அதான் அவங்களும் கேட்டாங்க, என்ன வந்தா குடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல இன்னும் வரலையே, வந்ததுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஒரு கிளியரா கிளியர் கட்டான ஆன்சர் இல்லாம மழுப்பல் யாருங்க கொடுப்பா நீங்க சொல்லுங்க. அதுதான் மேம், விஷ்ணு தான் உள்ளாரே சொல்லிட்டாரு, நீங்க ஒரு நாள் 24/7 பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் திடீர்னு போன் பண்ணி, டேய் ஒரு 50 ரூபா இந்த ஜிபில அமுச்சு விடுறான்னு கேட்டா கூட அனுப்ப மாட்டாங்க, இவனுங்க கொடுக்க போறானுங்க 16 லட்சத்தை பாதியா. ஏன்டா இதெல்லாம் எங்கடா, எங்க போய் வெளில போய் எங்க சொல்லுங்களான்ற மாதிரி ஒரு நாள் மணி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. நீங்க லவுன்சிங் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கமல் கிட்டே ரெஜிஸ்டர் பண்ணாங்களே மாயா, 16 லட்சத்துல எனக்கு ஷேர் இருக்கு சார், அதனாலதான் வந்து அவங்க எத்தனை போனது எனக்கு இருக்கு அப்படின்னு.
இல்ல மேம், எப்படின்னா நான் அந்த இடத்துலதான், நான் லைவ்ல தான் டிஃபரன்ஸ். எதனால அர்ச்சனாவுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு, லைவ்ல ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தேன். என்னன்னா, இவங்க வந்து பாட்டு பாடினாங்க, 1.5 மணி நேரம் பாட்டு பாடினா அதை எல்லாருமே வேணுட்டே பாட்டு பாடணும், நமக்கே தெரியாது. எல்லாருமே உட்காந்து இது பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு மொத ஆளா கை கொடுத்தது வந்து அருமையா இருக்கும்ல, அங்க உட்காந்துருக்கவங்களுக்கு சி டெலிகாஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்து கட் ஆயிடும், அதனால பிரச்சனை. இங்க உட்காந்துருக்கவங்களுக்கு அருமையா இருக்கும்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு அருமையா இருக்காது 1.5 மணி நேரம் பாருங்க சொல்லுங்க. இல்ல மேம், என்னாச்சுன்னா அவங்க வந்து இவங்க அதை முடிச்சுட்டு வந்தோடனே சில பேர் எல்லாம் அப்பாடி இப்ப என் பின்னாடி அதேதான் அவங்களேதான் பின்னாடி உட்காந்தவரு, எப்பா இப்பே போய் தொலைஞ்சி எழுந்து சவுரு ஒரு கமெண்ட் கொடுக்குறது. ஆனா எல்லாத்துக்கும் நான் தான் மாட்டேன் பின் பாயிண்ட் தான். காஜல் அகர்வால் வந்து ஒரு படத்துல அப்பா அவங்க பாடலை கேட்க ஓடி ஒன்ஸ் மோர்னு ஒரு படத்துல கிண்டல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது போல. ஆமா மேம், அவங்க போன உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அவங்களே அர்ச்சனாவே எதுவுமே பண்ணாம கை கொடுத்தாங்க, சூப்பரா பாடினீங்க. அவங்க கொடுத்தது பார்த்தா எல்லாரும் லைனா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ஹக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் பாடினாங்க மேம், இந்த மச்சக்கரை சாங் பாடினாங்க, அவங்க டிசி சார் சொல்லி பாடினாங்க, அந்த சாங் பாடிட்டு வந்தாங்க எல்லாருமே. ஈவன் பூர்ணிமா கூட கொடுத்தாங்க, ஆனா மாயா அவங்களை கண்டுக்கவே இல்லை. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் மேம். நம்ம பாத்தீங்களா லைவா வண்ணத்தை பாத்தீங்களா, வெரி குட். லைவா பாத்துட்டோம், ஆனா இதெல்லாம் நம்ம காமிக்க மாட்டாங்க மேம். ஏன்னா மாயாவை பத்தி எதுவும் இதுவா போட்டிருக்க கூடாது. சரி, ஒருத்தர் ரொம்ப நேரமா கேக்குறாரு சாட்ல, கலாய் சாங் இருந்ததா சொல்லுங்க. பனியோட கலாய் இல்ல மேம், அதுதான் மேம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு முடிக்கட்டும், ஒரே நிமிஷம், என்ன கேள்வி கேக்குறாங்க? ரொம்ப நேரமா சாட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, மணியோட கலாய் சாங் மாதிரி, மணியோட கலாய் சாங்கோ இல்ல வேற யாரதோ கலாய் சாங் இருந்ததான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒரு சாமியார் மட்டும் வந்து கிண்டல் பண்ணிட்டு போனாரு எல்லாரையும் மேம். இவர் வந்தார் மேம், யோகி தெரியுமா மேம்? இந்த தெரியும் தெரியும், நித்யானந்தா மாதிரி பேசுவாரு, நிறைய நல்லா பண்ணுவாரு. ஈவினிங் சீரியல் ஒண்ணு போடுவாங்க விஜய் டிவில, அதுல வருவார். தமிழும் சரஸ்வதிங்கள ஒருவர். ஆமா ஆமா, தெரியும் சொல்றாங்க, அதுல வருவாங்க. அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஃபன் செக்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அதாங்க ஜல்சா குமார் வந்து பேசினார். ஆமா ஆமா, அவர் நல்லா பண்ணுவார். அவர் சத்யநாராயணன் இல்லீங்களாங்க, கலாய் சாங் இல்ல. மணி ராமர் வந்து சொதப்பிட்டாரு, ராமரும் மதுரை முத்துவும். ஓ, என்னாச்சு? இல்ல, அவங்க எதிர்பார்த்தது பண்ணல, அந்த டாஸ்கே பண்ணாம விட்டாங்க. ஆனா ஒரு டிவில வருமா வராதான்னு தெரியல, பாப்போம். ஜாலியா தான் இருந்தது, ஜாலியா இருந்தது, பட் அது பெருசா பண்ணல. ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் நான் முக்கியமான ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தேன், அவர் பாருங்க. நான் சொல்லிட்டேன் சார், நீங்க செலிபிரிட்டி விஷ்ணு கிட்ட இருந்து விசித்ரா யார்கிட்ட இருந்து போன் வந்து சொல்லுங்க. டாப் 5ல ஒருத்தர் அவ்வளவுதான், வேற யாரு? விஷ்ணு. ஓகே ஓகே, சொல்லுங்க சார். லைவ் போயிட்டு இருக்கோம் சார், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுறாதீங்க சார் அப்படின்னாரு. கண்டிப்பா விஷ்ணு தான், ஏண்டா டே விஷ்ணு தான் சொன்னீங்களா? நம்ம லைவுக்கு வர சொல்லி சொன்னீங்களா? எக்ஸ்க்ளூசிவா பாத்துட்டு கூட இருக்கலாம் மேடம். பேரு சொன்ன, நம்ம யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணோம், என்ன பண்ணோம், என்ன பேசணும், அவரை பத்தி எல்லா விஷயங்களும் பேசணும் அவர்த்த. நீங்க எங்க வீக் எங்க வந்து அது எனக்கே தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெரி குட், நிறைய பேசுவோம் சார், நிறைய பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, பேசுவோம் பார்ப்போம் அப்படின்னு. சூப்பர் சார். அவர் காலையில இருந்து என்ன கூப்பிட்டு இருக்காரு பாவம், நான் தான் கொஞ்சம் அதான் நான் கரெக்டா சொன்னேன், டிசி சார் போறாரு, விசித்ரா போனோம், விஷ்ணு போனோம், என்னமோ நம்ம சார் செலிபிரிட்டி, நம்ம இனிமேல் பாத்துக்க வேண்டியதுதான். நல்லதான் சார், நல்ல நல்ல விஷயம். அங்கேயே போனோம் மேம், காலையிலேயே போனோம், அங்க நிறைய பேர் சாருக்கே தெரிஞ்சிருந்தது. ஆமா ஆமா, அதான் சொன்னாரு வந்துட்டு எல்லாரும் சாருக்கு சாருக்கு தான். இப்ப வந்து எப்படின்னா, சாருக்கு இவங்கள தெரியும்னாதான் அவங்களுக்கு பெருமை. அதுதான் இப்போ ஐஜி எனக்கு தெரியும், அந்த மாதிரி இப்போ ஐஜிக்கு என்ன தெரியுமா சார், நாங்க எங்கன்னா கேட்டா எங்களை தெரியும்னு சொல்லுவீங்களா சார்? கண்டிப்பாங்க. இப்ப அவர் இவர்தே உங்க பேரை சொன்னாங்க, விஷ்ணு கிட்டே சொன்னாங்க. நிறைய வந்திருக்கணும் இல்ல வந்திருக்கும், அந்த சேனல் ஏதாவது சொதைப்பிருவாங்கன்ற பயத்துல எல்லாம் நம்ம அர்ச்சனாக்கு போட்டோம் இல்லையா. நானுமே வந்து ஒரு 2/3 வந்து அர்ச்சனாக்கு போட்டு 1/3 நான் விஷ்ணு கூட போட்டேன். நான் நல்லா எஃபர்ட் போட்டான் அந்த பையன். சரி, அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணான், நிறைய சப்போர்ட். ராமச்சந்திரன்
மேம் இல்ல மேம், அவரோட உண்மையான கேரக்டரே அதுவே இல்ல போல இருக்கு. அவரு இதுக்காக தான் அவ்வளவு கோபப்பட்டு இருக்காரு, அதுல இருந்தே தெரிஞ்சு. இல்ல இல்ல, அது அவர் உள்ளேயே டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுதான் சொல்றான் லோகேஷ், எனக்கு பிடிச்சதே அதுதான். அந்த பையன் தைரியமா எல்லாத்தையுமே சொன்னான், நான் உன்னை அடிப்பேன், நான் உன்னை எதிர்ப்பேன், நான் உன்னை ஒத்துக்க மாட்டேன், நான் இப்படி நான் ஷீல்டு போட்டிருக்கேன், எவ்ரிதிங் ஐ டோல்ட் வெரி ஃப்ராங்க்லி. அதுதான் ஆக்சுவலா எனக்கு முதல் 2 weeks என்னத்துக்கு இந்த பையன் இப்படி பண்றாரு அப்படின்னு நினைச்சாலுமே, அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள், அதையே தான் அவர் சொன்னாரு. நீங்க இல்லைன்னா அந்த ஷீல்டு வைக்கலாம், என்ன பிரதீப் மாதிரி தூக்கி போட்டுட்டு இருப்பீங்களே. ஆ கண்டிப்பா மேம், அது இருந்ததுனாலதான் அவரு ஃபுல்லா வந்துட்டாரு, ஃபுல்லா வந்து அலர்ட் ஆயிட்டாரு அவரு. என்ன சொல்லிக்க, நீ என்ன சொல்லிக்க, நான் உன்ன அடிப்பேன், நீ கெட்டவதான், நீ ஜீரோ. ஆமா, அதெல்லாம் பஞ்ச். முதல்ல பண்ணிருந்தா அவருக்கு ஓட்டாது. ஆனா நிஜமாவே சிரிச்சு சிரிச்சு என்னால என்ஜாய் பண்ண ஒரு அந்த பிக் பாஸ் முடிஞ்சுச்சேன்னு வருத்தத்துல இருந்தோம்ல அந்த ஃபர்ஸ்ட் வீக், அப்பலாம் அவர் ரீல்ஸ் வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நைட் தான் மேம், பாய்ஸோட நைட் டாக்ஸ் தான் வேற. ஆமா ஆமா, அப்பதான் புலம்பல் ஸ்டார்ட் ஆகும். இல்ல ஏற்கனவே மேம் அதுவும் இல்லாம இவங்களோட அந்த பாய்ஸ் கேங்ன்றது எந்த எந்த இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கான், அந்த ஸ்டெல்லா மிஸ் அந்த வீக்ல இருந்து தான் இவங்க ஒன்னா எல்லாரும் இந்த ஃபுல்லா உட்காந்து ஒன்னா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க, அர்ச்சனா, விஷ்ணு, தினேஷ் எல்லாருமே. அந்த அந்த வீக்ல ஆக்சுவலா வந்து ரவீனா போனதுக்கு அப்புறம் தான் மணி கொஞ்சம் ரொம்ப இவங்களோட ஒட்ட ஆரம்பிச்சா. ரவீனா இருந்தவெல்லாம் ரவீனாவோடவே சுத்துனால அது ஆமா. அப்பவே அப்பவே இந்த மாதிரி பாய்ஸ் கேங் இருந்ததுன்னா இன்னும் அதிகமா ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கும் அந்த பாய்ஸ் கேங்ல இருந்தவங்களுக்கு. கரெக்ட். ஆமா, அவங்க அவங்க இருந்ததுனால. ஆனா மணிக்கு இன்னும் இன்னொரு பெஸ்ட் பாயிண்ட் இருந்தது என்னன்னா, ரவீனாவோட ஓட்ஸ் மணிக்கு வந்தது அந்த யூஎஸ் ஆண்டினால. ஆமா மேடம், அவங்க வந்து ஒரு அது மேம் அது கூட விடுங்க மேம், அந்த சின்ன பொண்ணு வந்து எடிட் எல்லாம் பண்ணி சித்தா எடிட் பண்ணி வேற லெவல் பண்ணிட்டாங்க எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜஸ். அதுக்கு அடுத்த நாள் ஸ்க்ரோல் பண்ணாலே அதுதான் மேம், ஒரு பத்து ஒரு பத்து ரீல் எல்லாம் அந்த ரீல் தான் ஒரு 4-5 வருது. இல்ல அது ஒரு ரொம்ப எமோஷனல் மொமெண்ட்ல அவருக்கு அது ரொம்ப பிளஸ் ஆகும். அவர் அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே. நேத்து வந்து இந்தியா கிளட்ஸ்ல வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்ன்றது இவரோட காலேஜ்லயே வச்சு அதுல ரீக்ரியேட் பண்ணாங்க அதே மொமெண்ட். அதேதான் சார், அது அது நீங்க வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க சார், நாளைக்கு பேசலாம். அதுல பயங்கரமா கான்ட்ரோவர்சி ஆயிட்டு இருக்கு மணி. அது ஒரு கான்ட்ரோவர்சி அதான் மேம், அதுல ஓடிடில ஓடிடி ஜங்ஷன்ல சொல்லிந்தாயிருச்சு. ஆமா ஆமா ஆமா, இல்ல இல்ல அது கான்ட்ரோவர்சி இல்ல, எல்லா மக்களே எதிர்க்கந்து கத்தி அவரு மணி வந்து அத சொல்லி இப்ப பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும், மக்கள் சொல்றது அவர் வந்து அப்படியே அப்படியே சொல்றீங்க அப்படின்னாரு. அதுக்கு உடனே மணி வந்து மாயா இது பண்ணிட்டாரு, உள்ள பேசாத பேச்சா. அந்த அந்த கொண்டாட்டத்துல வந்து நேத்து இல்ல பாத்துட்டீங்களா, நான் கூட கேக்குறதே முதல்ல தப்பு. உடனே அவங்க கேட்ட உடனே அங்க உட்காந்துருந்த இல்ல, அவங்க ஆக்சுவலா அது அவரோட காலேஜே, அது அவர் படிச்ச காலேஜே இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி இல்லைங்களா, என்னோட காலேஜ் சீனியர் ஒருத்தர் பெரிய டான்சர்னா காலேஜ் க்ரௌட் கண்டிப்பா வந்து உட்காரும், அவரோட காலேஜ் படிச்ச காலேஜ். அதுல உடனே எல்லாம் வந்து மாயா வாங்கி மாயாவா சொல்றீங்க அப்படின்னு இவர் ரிப்பீட் பண்ணி மாயா அப்படின்ட்டு இல்ல இல்ல வேணாம் அப்படின்ட்டு விக்ரம சொன்னாரு. பிரச்சனை ரொம்ப கேவலமா சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு, பாத்தேன் நானு, என்னடா என்ன கதர்றாங்க
ப்ரொஃபைல போட்டு பார்த்தா மாயா ஸ்குவாட் மக்கமணி மக்கமணி ட்ரெண்டிங். ஆமா ஏன்னா அது ஒரு ஸ்குவாட் இருக்குல்ல ஒரு 10 பேர் அதுக்குன்னு ஒரு ஒரு குரூப் இருக்கு ஃபெமினிஸ்ட் குரூப். நான் என்ன கேக்குறேன், இது மாயா சொன்னாத வாடா? ஏன் ஃபெமினிஸ்ட், இது மாயா சொல்லாத வாடா? இது எல்லா கீழ எல்லாரும் கேட்டிருந்தாங்கல, இல்ல இல்ல கீழே கேட்டிருந்தாங்களா, அன்னைக்கு விஷ்ணுவை போய் அவ்வளவு மட்டமா வந்து இப்ப பிளாஸ்மா முன்னாடி நின்றுட்டு ஃபினாலே வீக்ல பேசிட்டு இருந்தியா, அதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறது? மணி எதுவும் உன் பேரை சொல்லிட்டாங்கிறதுக்கு இவ்வளவு பேசுறீங்களே, அவ்வளவு மட்டம் தட்டி பேசினாங்க, அவ்வளவு டிகிரேடிங் வினோத், எவ்வளவு டிகிரேடிங் வேர்ட்ஸ் கூட, சரி டிகிரேடிங் வேர்ட்ஸ் உன்னோட குவாலிட்டி, அதை கூட விட்டுருங்க. மணி கேப்டன் ஆனவனு அப்படி, ஏன்னா அது மணி கேப்டன் ஆனது வந்து இவங்களோட போட்டி போட்டு, இவரு மாயா விஜயவர்மா மணி தான் கேப்டன்சி போட்டி போட்டு, மணி சும்மா ஸ்வீப் த்ரோ இதுங்க ரெண்டும் பெக்க 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 அந்த பால்ல எடுத்து ஒரு கேண்டில் இது மாதிரி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த அந்த வீக் மணி வந்து கேப்டன் ஆனானா அவருக்கு ரொம்ப டேஞ்சரா இருந்தது அந்த வீக். இல்ல 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 டேஞ்சர்லாம் இல்ல, அவன் எத்தனை தடவை நாமினேஷன்ல வந்து தப்பிச்சிருக்கான் கடையவே கிடையாது. அது அப்படியே மாயா உள்ள சொல்லுச்சு, மணி வந்து கேப்டன் ஆயே ஆகணும், இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு. அது வந்து மாயா சொன்னது, மணி எந்த வீக்குமே டேஞ்சர்ல இல்லைங்க. மணி வந்து never came to bottom 3. அவர் வந்து நான் நினைச்சேனா அதான் பாட்டம் 3, நான் நினைச்சேனா அந்த பாட்டம் 3ல சேனலோட பாலிடிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க நான் நினைச்சேன். அவர் மணி வந்து சேனலுக்கு இப்ப செல்ல பிள்ளை தானே, எடுக்கவே மாட்டாங்க சேனல் பாலிடிக்ஸ் மணிட்ட காமிக்கவே மாட்டாங்க. அவர் எத்தனையோ வருஷமா இருக்காருங்க. ப்ரோ வினோத் ப்ரோ உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், ஏன்னா என்ன தெரியுமா நடந்தது, நான் உட்காந்துருத்து இங்க கொண்டாட்டத்துல உட்காந்துருக்கும் போது பின்னாடி வந்து ஏன் டக்குன்னு யாரோ ஒருத்தர், ஏமா இந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் எல்லாம் இருந்தீங்களே எங்கம்மா பவரே இல்ல அதான் தோத்துட்டீங்களா, பத்து பேரோட போட்டோ போட்டுலாம் என்ன, ஐயோ சம்மல்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பா வருது. இல்ல நானும் இங்க சிரிக்கிறேன், ஆனா எல்லாத்துக்கும் நான் மாட்டேன் போல இருக்கு சிரிக்கிற சிரிப்பு. சரி அதுக்கு என்ன பதில் எதனா சொன்னாங்களா? இல்ல மேம், அவங்க வந்து எப்படி நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரியே இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. ஏன்னா அவங்க இல்ல இல்ல சொன்னாங்கன்னா இன்னும் வச்சு செய்வாங்க, அதனால த பெஸ்ட் வேஸ்ட் இக்னோர் தான் அவங்க. இல்ல இல்ல ஆக்சுவலி இது எது சோசியல் மீடியால வர்றது நேர்லயே வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல, சோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, சோசியல் மீடியால தட்டி விட்டு போயிடலாம். வினோத் வினோத் அவங்கதான் ஒன் டு ஒன் எதையுமே பண்ண ஃபேஸ் பண்ண மாட்டா, தெரியாதே மாயாக்கு கரெக்டா. வினோத் நம்ம பேசிருக்கோம், இது மாயா வந்து ஒன் டு ஒன் இது பேசினேன். எனக்கு புரியாம இருந்துச்சு. எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி நான் சும்மா பாத்துட்டு இருந்தேன், ஒரு 10 மினிட்ஸ் கிளிப்போ 5 மினிட்ஸ் கிளிப்போ. 2 1/2 ஹவர்ஸ் லைவ்ல இருந்தாரு, ட்விட்டர் ஸ்பேஸ்ல இருந்திருந்தாரு. பேசிட்டு இருந்தாரு, அதே மாதிரி பேசிட்டு இருந்தனால இருந்துச்சு.
ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு காமனர் மாதிரி பேசிட்டு இருந்தான் அந்த பையன். யோசிச்சு பாக்குறதுலாம் இல்ல, நடந்தது தப்பா ரைட்டான் கூட நான் திங்க் பண்றது இல்ல. சம்திங் ஹேப்பன் ஃபார் குட் அந்த மாதிரி ஒரு இதுல சம்திங் ஹி வாஸ் சேயிங். இல்ல அதுதான் ட்ரஸ்ட்ங்கிறது சுத்தமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. புதுசா யாராவது வந்துட்டு என்கிட்ட வந்து உங்க ஃபேனு அது இதுன்னு சொன்னா அவங்களை நம்புறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நான் முதல்ல வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்ல போய் ப்ரொஃபைல்ல முதல்ல போய் செக் பண்ணுவேன். எவனாவது ஒருத்தன் வந்து இன்னும் பிக் பாஸ் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா நாளைக்கு இல்லை நாலாண்டரைக்கு அந்த மாதிரி, லைக் இப்போ நான் வெளியே வந்ததுல இருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி எவனாவது ஆரம்பிச்சிருந்தா அக்கௌண்ட்னா கண்டிப்பா ட்ரோல் பேஜ்னு சொல்லி நான் வந்து பிளாக் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு. சில பேர்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்காகவே நான் வந்து ட்விட்டர்ல புதுசா ஜாயின் பண்ணி எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு, நீங்க அதனால நாங்க ட்விட்டர்ல உங்களை பாக்குறதுக்காகவே நாங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் அதுக்கு அகேன்ஸ்டா கூட சொன்னாங்க. சோ லைக் அகேன்ஸ்டா மீன்ஸ் இந்த இந்த இவர் இது சொன்னதுக்கு ஆப்போசிட்டாவும் சொன்னாங்க சில பேர், எஸ் பிரதீப்காகவே புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வந்திருக்காரு தான் சொன்னாங்க. அதனால அவர் யாரு நம்புறது யாரு புகழ்ந்தா எனக்கு பிடிக்காது, புகழ்ந்து பேசி எனக்கு அவுத்தர பாக்காதீங்கிற மாதிரிலாம் அவர் கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அவருக்கு இருக்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். சில பேர்லாம் வந்தவங்க எல்லாருமே சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்னார், பயங்கர ஒரு லைக் ஒரு அவர் ஃபேம்ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றார், நான் ஃபேமுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத அவர் அவர் புரியல அவருக்கு. மற்றவங்களா இருந்தா நேரம் பயங்கரமா காசு பார்த்துருப்பாங்க. No, he's more like என்ன சொல்றது, he is having a different sort of attitude. ரொம்ப ஒரு ப்ரோ லெவல்ல இருக்காரு சார், லைக் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு வைங்களே மக்கள். நான் சொல்றது நிறைய பேர் வந்து பசங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான், லைக் எல்லாருமே அடல்ட் தான் இல்லைன்னு நான் சொல்லல, பட் அவங்க இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, லைக் அவங்க எல்லாம் வேற மாதிரி ஒரு ஜோன்ல இருக்காங்களா. ஸோ இவர் வந்து என்னன்னா, டே இதெல்லாம் ஓகேடா போய் உங்க வேலையை நீங்க பாருங்கடாங்கிற மாதிரி அந்த ஜோன்ல இவர் இருக்காரு. அவங்க எல்லாம் இல்ல இல்ல நீங்க வாங்க எங்களுக்காக வந்துட்டு போதும்டா முடிஞ்சிருச்சுங்கிறது சோன்ல இவர் இருக்காரு. என்னை விடுங்க, லைக் நீங்க இருங்க, ஓகே ஃபைன், உங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும்னா நான் போடுறேன், இந்த இந்த அளவுக்கு ஜாலியா இருப்போம், இது போதும் நமக்கு, இதுக்கு மேல லைக் அது வேண்டாம், அந்த ஒரு மாதிரி கொண்டு போய் என்னை மேல உட்கார வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம், அது உங்க வேலை கிடையாது. ஸோ இந்த மாதிரி சோன்ல அவர் இருக்காரு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் படம் நடிக்கிறேன், உங்களால முடிஞ்சா வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க, அதுக்கு மேலாம் ஒண்ணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அவர். அவர் எங்கேயோ இருக்காரு சார், அவரோட லீகு அவர் வேற வேற ஸ்டேஜ்ல இருக்காரு அவரு. லைக் இந்த காமன் ஆடியன்ஸ்க்கு அவர் செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், பயங்கர டைம் ஆகும். கஷ்டமான இல்ல இல்ல, நீங்க அவரோட அக்கௌண்ட்ல இப்ப டைம் இருந்தா பாருங்க, அவரோட அக்கௌண்ட்லயே போய் பாருங்க, அவர் ரெக்கார்ட் பண்ணி லைவாவே போட்டிருக்காரு. இந்த 2.5 hours வந்து அப்படியே இருக்கு அவரோட அக்கௌண்ட்ல. நீங்க போய் ஃப்ரீ எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ பாட்காஸ்ட் மாதிரி தானே சும்மா அப்படியே கேளுங்க, நல்லா செம்ம டீப்பா பேசியிருக்காரு சார், பயங்கர நாலேஜ், ரொம்ப டீப்பா. அப்பா அம்மா பத்தி பேசினதுலாம் எனக்கு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக ஒண்ணு கிடையாது, எங்க அம்மா சின்ன அடி அப்பா அடிவை சண்டை போட்டுட்டு இருக்க ஃபேமிலி, அம்மாவை அடிச்சுட்டு அடி வாங்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா எப்போதும் சின்ன வயசுலயே ஒரு எனக்கு யூனோ மீன் லைக் ஒரு என்ன சொல்லுவது கடமைன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, என் தங்கச்சியை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் எங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிடுவாங்க என்னமோ அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த பையன். சார் அது இல்லாம அவரு ஓவர் திங்கருங்கிறத அவர் ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு, லைக் இது எனக்கு வந்து இது நான் அவாய்ட் பண்ணணும்னு தான் பாக்குறேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் ஸ்டோரி யோசிக்கிறதுக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நான் வந்து ஓவர் திங்க் என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இப்ப நீ எனக்கு வந்து ஒரு இன்புட் தூக்கி போட்டேன் அப்படின்னா நான் பல ஆங்கிள் இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன்.
என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அதை. அதனாலதான் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் ஷோ. நான் வெளியே சில பேர்லாம் கேட்டாங்க ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டீங்களா அப்படின்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருந்துச்சு. ஒரு நல்ல கேம் அது, அவ்வளவுதான். விஜய் சேதுபதி அந்த மாதிரி பர்சனாலிட்டி ஆகட்டும், இப்படி எல்லாம் ஓப்பனா பேசி நான் பார்த்ததே இல்ல. சில பேருக்கு அந்த ஒரு மினுக்கு வந்துடும் உங்களுக்கு, லைக் இந்த நானும் ஒரு செலிபிரிட்டி தான், ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆட்கள் எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பந்தா காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆகும்ல உங்களுக்கு, இவன் யாரோ ஒரு யூனிக்கா இருக்கான இவங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது நான் பேசினதுக்கு அப்புறம் அது லைவ்ல நான் வந்து ஆக்சுவலி யோசனை லைவ் நான் ஒரு 2.5 மணி நேரம் ஃபுல்லாவே இருந்தேன். ஸோ பேசுறது ஃபுல்லா கேட்டுட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு நல்லா போச்சு அது. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரால் முடியல, அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, டே என்னை விட்டுருங்கடா தயவு செஞ்சு நான் கிளம்புறேன், பசிக்குது என்னால் முடியல அப்படின்னு. அப்புறம் லைக் இந்த சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் அந்த தாத்தா அவர் தான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஆர்கனைஸு. ஸோ ஓகே பிரதீப், இது வந்து ஃபேனோட இது சார் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, பட் ஸ்டில் போதும். நான் பர்த்டே எனக்கு ஒரு 2 டேஸ் கழிச்சு பர்த்டேன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ பர்த்டே அப்போ நான் வரலான்னு தான் ஆக்சுவலி பார்த்தேன், நீங்களாம் எல்லாரும் கேட்டீங்கிறதுக்காக நான் வந்தேன். ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ்னா ஓகே. அவர் என்னன்னா லைக் ஒரு 2-3 பேர் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷனாக போ, அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டுரு, டே பயங்கர கிரிஞ்சா போறீங்க போயிட்டு இருக்கடா, எல்லாம் கேட்டதே கேட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேளுங்க, ஏதாவது பண்ணுங்க, இது என்னமோ கியூல கட்டி சர்க்கஸ்ல வேடிக்கை பார்க்க விடுற மாதிரி இருக்கு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மியூட்ல போட்டு ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல, ஓப்பனாக ஒரு பாட்டு பேசிட்டே இருக்காரு, இப்படியே பேசுறாரு லைவ்ல, விடுங்கடா போதும் போய் எல்லாம் வேலையை பாருங்கடாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு, ஜாலியா கலாச்சிக்கிட்டு இன்னைக்கு இதெல்லாம் சொல்றாரே தவிர, பட் ஸ்டில் ஃபேன்ஸுக்காக அவர் வழி இல்லை நம்ம இருக்கணுங்கிற மாதிரி ஒரு 2.5 ஹவர்ஸ் அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பசி வந்துருச்சு, லைக் ஒரு 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், என்னால முடியல பசிக்குது தலையெல்லாம் சுத்துது நான் கிளம்புறேங்கிற மாதிரி, ஏன்னா ஒரே இடத்துல எல்லாம் உட்காந்துருக்கணும் அவரு, அதனால கிளம்புறேன் புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னொரு என் பர்த்டேக்கு நான் கண்டிப்பா லைவ் வரேன் பேசுவோம் என்ன டீப்பா அப்படின்னா, ஒரு 2-3 பேரு இன்ட்ராக்ஷன் அந்த அளவுக்கு அவரு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா கொஞ்சம் நாலேஜபிளா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா, நானும் இப்ப ஏதோ பேசணுமேனு பேசாம பொய் சொல்லாம ஒரு 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 ரியல் ஒரு மெச்சூர் டு மெச்சூர் டாக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறாரு. பட் இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப எனி மெச்சூர் டாக் அந்த மாதிரி கிடையாது, பட் அவர் எதிர்பார்க்கிறாரான்னு தெரியல மாதிரி உள்ள விஷயங்கள் தான் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்து டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்குது, இதுதான் என்டர்டெயின்மெண்ட்னு போயிடுச்சு. சிம்பிளா பாக்கணும்னாலே என்டர்டெயின்மெண்ட்னா இப்ப என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் மாலுன்னு ஆயிடுச்சு, சிட்டி சென்டர்ல எல்லாம் இந்த இது ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த இது பாக்குறப்பதான் சம்திங் சேயிங், லைக் இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நான்லாம் வேலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் இருக்காது, எந்திரிச்சோன்னே வெளியில் போயிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படியே பல்லு கூட விளக்காமல் கோலி கொண்டு பம்புறோம், என்ன இருக்குதோ சும்மா போய் விளையாட வேண்டியது, 10 மணிக்கு ஸ்கூலு. சம்திங் யூ ஆர் ஆல்வேஸ் என்கேஜ் வித் சம்திங் இன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா இல்லையா, கிட்டி பூல விளையாடுறது இது அந்த இந்த பம்புறம் விளையாடுறதுலாம் ஒரு கரெக்டாக அந்த எய்ம் பண்ணி இது பண்ணுறது நல்ல கான்சென்ட்ரேஷன் உள்ளது, அதுக்கப்புறம் இந்த கிட்டி புல் வந்துட்டு கீப் ஆன் பேங்கிங் குச்சியை வந்து தட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்துட்டு யூனோ இட் மேக்ஸ் யூ டு ஹவ் மோர் ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி கேம்லாம் இருக்கும். இப்போ என் பசங்களுக்கே அந்த மாதிரி இதெல்லாம் அதான் நேற்று கூட ஏதோ நான் யாருக்கையும் பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரு தடவை ஒரு ஸ்விங்கில் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட குழந்தை ஆடிட்டு இருக்கப்போ
அந்த கிரிக்கெட்ல பால் போனா கீழே விழுந்தா ஜம்ப் பண்ணி பிடிப்பாங்களே, அந்த மாதிரி இங்க இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 meters ஜம்ப் பண்ணி அவனை அப்படியே பிடிச்சிட்டான். என்னடா எப்படி ரிஃப்ளெக்ஸ், உனக்கு இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, எப்படி போய் விழுந்த பிடிச்ச அப்படின்னா குழந்தை. ஸோ அந்த இதெல்லாம் இப்போ நீங்க நார்மலா இப்போ என் பசங்கள்லாம் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சாமக்கு என் பொண்ணு அவங்களுக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி பாத்திரம் கீழே விழுறப்ப பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க, கீழே விழுறப்ப மேலேருந்து ஸ்லிப் ஆகி அவங்க ஒரு இதுல எங்கேயோ அவங்க டூர் போயிருந்தப்ப அவங்க கிளீனிங் ஒர்க் பண்றப்ப வந்துட்டு ஷி ஜஸ்ட் லெஃப்ட் இட், அந்த அந்த எஜிப் வந்து காலில் விழுந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு இதுவே இருக்க மாட்டேங்குது, ஜம்ப் பண்ணி பின்னாடி போகணும் கீழே விழுவுதே அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்க மாட்டேங்குது. யோ, இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற ஆளுங்கிட்ட வந்து நம்ம ரியாலிட்டியா இல்லைன்னா நேச்சரை வந்துட்டு நேச்சர் நேச்சுரலா பேசுறது தேடுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாதிரி ஆளு தான் நான் இந்த இந்த பையனை பாக்குறேன். இல்ல இல்ல, நிறைய நீங்க சொல்றது புரியுது சார். பட் ஆனா எப்படின்னா, நான் 2-3 பேரை பார்க்க முடியுது, நீங்களே உங்களுக்கு அந்த லைவ் டைம் கிடைச்ச பாருங்க. சில பேர்லாம் வந்து நை 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 நைனு பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு லேடி 2 பேரு. சில பேர்லாம் வந்து இன்டரப்ட் பண்ணே சார், மேம் சாரி டு இன்டரப்ட், நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்றாங்க, தயவு செஞ்சு என்ன கண்டென்ட் சொன்ன வந்தீங்களோ அதை சொல்லுங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் லைக் புஷ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவங்க அந்த சில பேர்லாம் வந்து என்ன பேச வந்தோன்னு தெரியல, ஹாய் அண்ணா ஹாய் அண்ணான்னு சொல்லிட்டு, அண்ணா இது பண்ணுங்க இது பண்ணுங்க அண்ணா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அவர் என்ன ஆசை அவரு பண்ணணும்னு ஆசைப்படுறாருங்களோ அதை மட்டும் திணிச்சிட்டு போயிடுறாங்க. அவரு என்னவா யோசிக்கிறாரு, அவரு என்ன போடுறாரு. யூ கம் அண்ட் ஸ்பீக் ஃபார் யுவர் செல்ஃப், நீங்க மத்தவங்களுக்காக பேச்சு. நம்ம அது வந்துட்டு எப்போதுமே தெரியாம நம்ம சின்ன வயசுல இருந்து தவற பண்ணிட்டு இருக்கோம். இவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட இப்படி முதுகு குடிஞ்சுதான் வளைஞ்சுதான் பேசணும், மரியாதை கொடுத்து பேசணும், அவங்கள வந்து ஏதாவது அசிங்கமா திட்டினா கூட நம்ம வந்துட்டு கேட்டுட்டு போகணும், திருப்பி பேசக்கூடாது. இதையே வந்துட்டு ஊட்டி வளர்த்தாச்சு. இது வந்துட்டு நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள அவன் அவன் வந்துட்டு அந்த இன்னும் கூல் சுரேஷ்ட வந்துட்டு அந்த பொய் சொல்லி இது பண்ணப்போ, ஐ ஸ்டில் ஐ அப்ரிஷியேட் ஹிம் தி வே ஹவ் ஹி, அதாவது நீ பொய் சொல்லி இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த உனக்கு மூஞ்சுக்கு நேரம் நான் எடுத்து சொல்றதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கான், இது புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில திருந்திக்கணும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பேசினான். அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அந்த பாயிண்ட். இந்த மாதிரி சமூகத்துல ஒரு ஒரு மித்து ஒண்ணு இருக்குப்ப, உங்க அம்மா மேல குழந்தை மேல சத்தியம் பண்றதுன்னா பொய் சத்தியம் பண்றதுன்னா மத்தவங்களை வந்துட்டு நீ பாசிஃபை பண்றதுக்காக சொல்ற ஒரு எஸ்கேபிசம் மைண்ட்ல நீ அந்த அதுல வந்துட்டு நீ இது மாதிரி சொல்லாத, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி பொய் சொன்னீங்கன்னா ஒரு மித்து ஒண்ணு இருக்கு, அப்போ அது வந்துட்டு குழந்தை மேல சத்தியம் பண்றது மத்தவங்களை நம்பிக்கை வரும். பட் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா நீ சொல்றது பொய், அது வந்துட்டு ஏன்னா நான் அது பண்ணவே இல்லை, உங்க அம்மா நீ வீட்டுக்கு போறதுக்கு செத்து போயிருப்பாங்க. தட் இஸ் அவன் வந்துட்டு ஒரு டிக்ஷனரியா வந்து அவன் பண்ண விஷயத்துக்கு இப்ப நான் போய் தேடுவேன்ல, நான் இந்த மாதிரி சொன்னேன்னா அதுக்கு டிக்ஷனரிய போய் தெசாரஸ்ல போய் தேடுற மாதிரி அவன் வந்துட்டு அவன் நேரா வந்து அவன் நீங்க படிக்காம கண்ணு பார்த்து தெரிஞ்சு படிக்காம இருந்து நீங்க வந்துட்டு அது வாய்ஸ் அவுட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த பையன் சொன்னது. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் எனி திங் பேட் அபவுட் இட். அந்த மாதிரி ஆளுங்களும் தேவை. அது நீங்க சொல்ற மாதிரி அவங்க அந்த பையனை அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கு, ஏன்னா எல்லாருமே வந்து நானுமே சொசைட்டில பாத்திருக்கேன் சார், ஒரு ஃபேக்கான வேர்ல்டுக்குள்ள இந்த பாடி இந்த லைக் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி டூ மச் வந்து ஒரு லைக் ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டிங்கிற ஒரு ஸ்டேட்குள்ள உள்ள போயிட்டாங்க. இப்போ மக்கள் எல்லாமே பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி, லைக் யாருமே ரியலா ரெடியா இல்ல, லைக் யார் லைஃப வந்து ரெடியா ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல, லைக் ஒரு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே லைக் மேபி ஓகே ஃபைன் அது உங்களுக்கு வந்து அப்படி இருக்கலாமே தவிர அடுத்தவங்க மேல இப்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இப்ப நம்ம வந்து லைக் நீங்க பி ப்ரிப்பேர்டு, நீ வந்து இது மாதிரி நெகட்டிவா பேசாத அப்படி இல்ல இல்ல, லைஃப்ல வந்து ஒரு பாசிட்டிவ்னு இருந்தா நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். ஸோ பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னா வேர் அ பேட் பர்சன், அந்த அளவுக்கான ஒரு குரூப்பே இருக்கு. ஆக்சுவலி தேர் நாட் ரெடி டு ஃபேஸ் த ட்ரூத். ஒரு 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 பொய்யவே வந்து சுகர் கோட்டிங்கா கொடுத்தோம் அப்படின்னா தேர் ரெடி டு அக்செப்ட் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 வேர்ல்டுல தான் இப்ப எல்லாரும் இருக்காங்க. லைக் அதை மாதிரிதான் அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது ட்ரூத்தா ஹானஸ்டா ப்ரூட்டலா இருந்தா லைக் நீங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து லைக் இப்ப நான் நிறைய பேர் நானும் பாக்குறேன் இந்த 2K கிட்ஸ்ல நிறைய பேரை பாக்குறேன். லைக் அவங்க சைடு அவங்க வந்து லைக் என்ன சொல்ல வராங்களோ அது மட்டும்தான் அவங்க கேட்கணும், அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா யூ ஹேட் தம், லைக் நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, நீ வந்து லைக் ஒரு என்ன சொல்ல ரொம்ப ஹார்ஷா இருக்க என் மேல, லைக் நீ வந்து இதுவே வந்து ஜெண்டர் வந்து ஸ்விட்ச் ஆச்சுன்னு வைங்களேன்,
அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது சில பார்த்து பார்த்து பேச வேண்டியது இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கும்போது எனக்கு மடியில கனம் இல்லை, ஸோ நான் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன். பட் இப்படிப்பட்ட பர்சனையே அட்டாக் பண்றாங்க பாருங்க, லைக் தப்பா யூஸ் பண்ணி. ஏம்மா நீங்க எனக்கு என்னோட சமூகத்துல தான் சொல்றேன், இந்த கல்ச்சர் இந்த சமூகம் அந்த இதெல்லாம் சொல்றது கல்ச்சர். நீங்க சமூகத்தெல்லாம் சுத்தி கித்தி பாத்தீங்கன்னா கட்சியில வந்து எண்ட் ஆஃப் த டே உங்க சொந்தக்காரத்துக்கு சொந்தக்காரங்களுக்குள்ளேயே தான் முடியும். அதுக்காகவே நீங்க உங்களோட ரியாலிட்டியில ரியலான லைஃப் நேச்சுரல் லைஃப் உங்களால வாழவே முடியாது. எதுவுமே வந்துட்டு உங்களை போட்டு நீங்க எது பண்ணாலும் வீட்டுக்கு சும்மா சொந்தக்காரன் வராங்கன்னா என்னப்பா என்ன படிக்கிற வந்தானா, அவனே பையன் வந்துட்டு நம்ம ஏற்கனவே குறைஞ்சிட்டு இருப்போம், இப்பெல்லாம் பையனோ பொண்ணோ என்ன படிக்கிறீங்களா இல்லையாட்டி உட்காந்து படிக்க மாட்டீங்க அது பண்றீங்க. நான் வந்தோடனே அவங்க சொந்தக்காரவங்க முன்னாடி எல்லாம் பசங்க உட்கார மாட்டேங்கிறாங்க, வந்த உடனே தான் கேட்பாங்க என்ன படிக்கிற ஏது படிக்கிற எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸ் ஒழுங்கா படிக்கிறியா என்ன மார்க் கம்மி எப்படி வாங்கியிருக்க. இது வந்துட்டு வந்த உடனே இதுதான் அவங்க என்னமோ நல்லது பண்ற மாதிரி தான் விசாரிப்பாங்க. அப்ப எப்படி அந்த பசங்க முதல்ல உங்களுக்கு அடுத்ததான் உள்ள ஜென்ரேஷன் எப்படி உங்ககிட்ட உட்காந்து பேசுவாங்க, சும்மா நீங்க இல்ட்ரீட் பண்ற மாதிரியே இருக்கும். ஏற்கனவே பேரண்ட்ஸ் இல்ட்ரீட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்மளே அதே தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு இப்படிதான் இருக்கணும், நான் இப்படி இருந்தேன் நீ இப்படிதான் இருக்கணும், இதை பண்ண இதை செய்ய இதை செய்ய இதை செய்யிட்டு இதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வரும்போது லைக் ஒரு மாதிரி இருக்கும். பட் தென் நான் அதான் பாக்குறேன், அதுல ஒரு ரெண்டு சின்ன பொண்ணுங்களே வந்து சொன்னாங்க லைக் அவர் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உள்ள யாருக்கும் அட்வைஸ் கொடுத்தது இவங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பொண்ணு ஆக்சுவலி ஷீஸ் பர்சீவிங் ஹர் ஹையஸ்ட் டிசிஷன் இது எனக்கு போதும்னு சொல்லி பாதியில டிராப் அவுட் ஆன அந்த பொண்ணு இப்ப ஷீஸ் பர்சீவிங் அது ஏதோ ஒரு வகையில இவரு தாக்கம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ ஓ அப்படின்னு யாரும் தூரத்துல இருந்து பாக்குறப்போ இல்ல ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்றப்போ நீங்க எவனா ஒருத்த வந்து பிரதீப் மாதிரி உள்ள ஆளுங்கன்னு பொறுக்கி நினைச்சு தகத்தி வைக்கிற உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டோம். ஆமா அவன் வந்துட்டு அவனுக்கு அறிவு இருக்காது, வெள்ளையா உள்ளவன் படிச்சிருப்பான், அழகா உள்ளவன் தான் அறிவாளியா இருப்பான், இந்த மாதிரி மித்த தானே நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம யாரு கூட வந்துட்டு சும்மா நம்ம மெசேஜ் பண்ற வேர்ல்ட்ல தான் நம்மளே இருக்கோம். அந்த பொண்ணு சொன்னோட பிரதீப்கே ஷாக் ஆயிடுச்சு, ஓ இப்படி இல்லாம. ஏன்னா பிரதீப்கே அந்த இன்சிடென்ட் வந்து அந்த பொண்ணு ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஓ ஆமா இந்த இன்சிடென்ட பத்தி தான் பேசுறியா அப்படின்னு ஏன்னா உள்ள பேசிருப்பாரு, சோ இதை பத்தி தான் பேசுறியா அப்படின்னு. சோ நீங்க இருந்த அந்த 34 days இம்பாக்ட்ஃபுல்னா சில இடங்கள்ல சொல்லி அந்த பொண்ணு இதனால எனக்கு வந்து நான் இப்ப திரும்ப போய் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்துச்சு. சோ அதெல்லாம் அவருக்கு வந்து டீசர் லைவ் மாதிரி போயிருக்காங்க. ஏய் சாரி வினோத், நீங்க கடைசியா சொன்னது நான் கேக்கலண்ணா. அதான் சார் அது அவங்க லைக் லைவ்ல ஒரு ஏதோ ஒரு சில விஷயங்கள் போய் அந்த பொண்ணு வந்து திரும்ப ஸ்டடியை கண்டினியூ பண்ற மாதிரி ஏதோ இம்பாக்ட்ஃபுல்லா அவர் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுச்சு பிரதீப் கிட்ட வந்து லைவ்ல. அதாவது அதுதான் சொல்றேன், அவன்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அவனை மாதிரி இருக்க முடியலன்னு அப்படின்னு நீங்க வெறுப்பா ஒரு கும்பல் உட்காந்துட்டு பேசுறது வேணா ரொம்ப ஈஸியா இருக்குமே தவிர அவனை மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனை மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். பட் ஆனா நீங்க அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டான் அவன், அதான் அவன் பெஞ்ச அவன் செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு எல்லாத்தையும் நம்ம புக் வாமா இல்லாம அவன் வந்து புக்கை கொடுத்தா அதுக்கு ஃபுல்லா அவன் அதான் ஹி வாஸ் நாட் எ டிக்ஷனரி ஹி வாஸ் எ தெசாரஸ் அதுதான் அந்த தான் அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு நீங்க சும்மா உட்காந்துட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கெல்லாம் எனக்கு உயிர் அப்படின்னா வேற ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான் போட்டு சொல்லிட்டாரு சீரியஸா சொல்லிட்டாரு. I'm a die-hard fan அப்படின்னு டே செத்துறாதரா அப்படின்னாரு. சோ பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாரு. சோ பேசிட்டீங்க நான் அங்க போய் வேற ஒரு சேனல்ல பேசிட்டு இருந்தேன் சொல்லுங்க. ஏ சார் நீங்க சார் அந்த இல்ல சொல்லுங்க சார். நீங்க நம்ம பிக் பாஸ் கொண்டாட்டத்துல பிரதீப் டாபிக் நேத்து தான் நடந்திருக்காது, நாங்க பிக் பாஸ் கொண்டாட்டத்துல இருந்தேன். இல்ல சார் இன்னைக்கு காலையில 12 மணி ஆச்சுல. ஓகே ஓகே நேத்திக்கு நேத்து நேத்து
ஆமா நேத்தி காலையில ஒரு ஆமா சண்டே ஒரு 11:00 காலையில 11:00 ஆரம்பிச்சு ஒரு 2:00 வரலாம் போச்சு சார். ஸோ அதனால எனக்கு நீங்க லைவ்ல இல்ல ஸோ அதனால சரி இதையும் ஆட் பண்ணுவோமே. ஏன்னா கமெண்ட்ல ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி பிரியாலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் நீங்க சொல்றத நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிரியா எல்லாம் வந்து கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்களா, சரி நம்ம பேர் இதை சொல்லிடுவோம் சில பேர், நான் உங்களுக்கு இது மேபி பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால நான் அது இன்புட்டா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்பதானே சார் ஆரம்பிச்சிங்க லைவ், ஸோ எப்படியும் இன்னும் அதான் 1 week கண்டென்ட் இருக்கு நீங்களே. ஆமா இருக்கு இருக்கு நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க நேத்துக்கு நடந்துச்சுன்னா அப்ப எப்படி நெக்ஸ்ட் வீக் தான் போடுவாங்க? வர முடியாது பிரதீப் தான் சார் களை கட்டி இருக்கும் அவ்வளவுதான், யாராலையும் பேசிருக்கவே முடியாது. நல்லா இருந்திருக்கும் சார், பட் ஆனா அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளே கிடையாது சார் அவரு. அவர் நான் அதான் சொல்றேன், இவ்வளவு நாள் வந்து அவர் அங்க பேசுறத பாக்காம இன்னைக்குதான் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போதுதான் ஓ இவரு ஓகே அப்படிங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ரிலேட் பண்ணிக்க முடியுது. சோ அந்த ரேஞ்சில இருக்காரு, பட் என்ன கூட அந்த மாதிரி ஆள் கிட்ட நீங்க பேசுறப்ப வந்துட்டு யூ நெவர் ட்ரை டு லூஸ் தி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து. அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்த ஃப்ரெண்டை வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வாழ்க்கையில வந்துட்டு பிடிக்காத சின்ன வயசுல பிடிக்காத ஒருத்தன் கூட தான் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு எப்படா அவன் படிக்கிறான் அப்படின்லாம் எனக்குள்ள பொறாமையில வந்துட்டு அவன் ஒரு எதிரியாவே நாங்க ரெண்டு பேரும் ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி தான் இருந்தோம். ஆனா கடைசியில இப்ப இறந்துட்டாங்க. So I learned a lot from him. Nariya poi pesirukan, exactly I cannot compare the Pradeep Marla kedaiyadu, but he was entirely different from other guys in the gramathile. ஆமா சார், அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு லைக் ரொம்ப ரொம்ப யூனிக்கான பர்சன் சார். அதனாலதான் இந்த இவங்க அவரை பொறுத்தவரும் இல்ல, அவர் பேசுற அந்த இதெல்லாம் வைக்கும்போது ஈவன் நீ வந்து ட்ரெஸ் இல்லாம நியூடா வந்து நின்னா கூட எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எனக்கு இதெல்லாம் வேற, நான் பாக்குற விதமே வேற. அவன் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஓபன், ஹி சேஸ் தட் யூ நோ சம்டைம்ஸ் பியூட்டி இஸ் டு பீ அட்மயர்ட், தட் இட் இஸ் நாட் ஒன்லி எ சிம்பிள் வேர்ட். இதுக்கே நீங்க வந்துட்டு ஒரு பெண்ணோ ஆணோ அழகு படுத்திக்கிறதுனா நீங்க எதுக்கு, நீங்க வெளியில பார்த்து 4 பேர் அப்ரிஷியேட் பண்றதுக்காக தான் இது பண்றீங்க. அதுவே உள்ளுக்குள்ளேயே சொல்வா. இப்போ உன் ட்ரெஸ்ல பாக்குறப்ப இந்த ட்ரெஸ்ல இந்த இது இங்க இந்த யூனோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணிருக்கிறது, உன் ட்ரெஸ்ல இருக்கிறது அழகா இருக்கு, இதெல்லாம் நான் ரசிக்கிறேன். அவன் ரொம்ப வெரி ஃபிராங்க். அதாவது நீங்க மூடி மறைச்சுக்கிட்டு தலைக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு உங்க கண்ணை பார்த்து பேசாம வேற எங்கேயோலாம் பார்த்து பேசுற ஆள்லாம் அவன் கிடையாது. அண்ட் ஈவன் தோ பீட்ஸ் அவனோட அந்த கண்ணு வந்துட்டு இறங்கி போனா கூட ஹீ வில் கிவ் அன் ஆன்சர் ஃபார் தட். ஸோ இஸ் அந்த மாதிரி ரொம்ப, அதான் சொல்றேனே அவன மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியுது. ஒரு ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கு அவருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல சார், டெக்னிக்கலா வந்து ஏன் வந்து கமல்ஹாசன் சவுண்டிங் அப்படின்னு டெக்னிக்கலா சவுண்ட் அப்படின்னா அவரு அவரு இறங்கி வேலை பார்த்திருக்காரு சார். சோ இப்ப அவரு கிட்டத்தட்ட வந்து 50 இயர்ஸ் வந்து சினிமா இல்லையா, இவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வந்து என்விரான்மெண்ட் அந்த எல்லாமே கிடைச்சிருந்தா ஏன் எனிபடி கேன் லேர்ன் இல்ல. சோ ஹி இஸ் கேப்பபிள். சோ
இவரை மாதிரியான ஒரு ஆசான் கிடைக்கணும். நீங்க நீங்க வந்துட்டு அவர் பாத்தீங்கன்னா காந்திஜியை பத்தியே பேசிட்டு இருப்பார், திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டிருப்பாங்க, ஏன் சார் நம்ம ஊர் பெரியார பத்தி எல்லாம் பேச மாட்டீங்கன்னு என்னைக்காவது கேட்டிருப்போம். டமால் என்னமோ பேசுறாண்டாம புதுசா இருக்கடா அப்படின்னு வந்துட்டு அது ரொம்ப சிம்பிளா இருந்து எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரதர். நீங்க அந்த பிறந்த குழந்தை வந்துட்டு வெளில வந்துட்டு அந்த வெளில பார்த்துட்டு அதோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா திருப்பி அந்த ஓம்குள்ளேயே போற மாதிரி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா அது சொல்லுவான் இந்த விஷயம்லாம். அது அவன் அது அவன் கொஞ்ச நேரம் பேசினதே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய நாள் இருந்தானா என்ன பேசியிருந்தானா அது எங்கேயோ போயிருக்கும். அவனை அடுத்த இம்பாக்ட் வந்து வெளியே பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சார் இவ சும்மா ஏதோ கிறுக்கு மாதிரி உளறிட்டு இருப்பான் அப்படி இப்படின்லாம் வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல. பட் இன்னைக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அந்த சில பெண்கள் சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து பேசும்போது அண்ணான்னு சொல்லிட்டு அவனாலேயே அதை ஏத்துக்க முடியல. லைக் இதெல்லாம் நான் பண்ணிருக்கேனாங்கிறான், அவனுக்கே தெரியல அதெல்லாம் லைக் என்ன பேசுறோம், என்ன இவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்கா, இத்தனை பேர் வந்து இது மூலியமா பெனிஃபிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு அவன் அந்த ஸ்டோரி சொன்னது, அவன் பிலாசபிக்கலா சில விஷயங்கள் பேசினது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இன்னைக்கு ஷேர் பண்ணும்போது லைக் அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதான் அந்த ஒரு பொண்ணு 90% ஆஃப் தி ரிலேட்டிவ்ஸ் நான் சும்மா எக்ஸாம்பிள் திருப்பி ரிப்பீட் பண்றேன் வரப்போ வந்துட்டு இதெல்லாம் கேட்பாங்க. வந்து 10%ல இருப்பாங்க இல்ல ஒரு 10 பேர் வீட்டுக்கு வராங்கன்னா யாராவது ஒரு ஆள் வந்துட்டு நம்மளுக்கு வரமாட்டாங்களா வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி அதுதான் ஏன்னா சின்ன பசங்க வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல ஒரு 10 பேர். புரியுது புரியுது. ஏன் ஒரு 10 பெரியவங்க வராங்கன்னா வீட்டுக்கு உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க, வீட்டுல வந்துட்டு எங்க அப்பா அத்தா தொல்லை பத்துல என்ன நீங்க வந்தவங்க இப்படி என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னு அப்படின்னு கேள்வி இருக்காங்கல்ல. அது இல்ல அதோட ரெஸ்பான்ஸ் நான் பாக்கும்போது தெரிஞ்சிச்சு லைக் அந்த அந்த ஒரு கொஞ்சம் கேப்ல கிட்டத்தட்ட 12,000-13,000 பேர் கிட்ட வந்திருந்தாங்க அப்படின்னா. சோ யோசிச்சு பாருங்க அப்பா நான்லாம் வந்துட்டு சில பேர் எல்லாம் சொல்றாங்க லைக் இப்படி பண்றேன் இப்படி பண்ண உங்களுக்காக இது பண்ண உங்களுக்காக அதெல்லாம் பண்ண அப்படின்னா டே ஏன்டா அதெல்லாம் எனக்காக பண்றீங்க உங்களுக்காக பண்ணுங்கடாங்கிற அவன். சில பேருக்கு அது புரியல, சில பேர்லாம் புரிஞ்சும் ஜாலியா எடுத்துக்கிறாங்க ஓகே அவர் அப்படிதான் அப்படின்னு. சில பேர்லாம் ஓப்பனா சொல்லிட்டாங்க சார் நீங்க அண்ணா நீங்க வர ஐ கேன் ஃபீல் வேர் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம், அது நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், பட் நாங்க எங்க இருந்து வரோங்கிறத மட்டும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கவுண்டரு கலாயி அதை வந்து பசங்க ஜாலியா எடுத்துக்கிறாங்க. சில பேரால அது லைக் சில பேருக்குலாம் வந்து அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஸ்பீக்கர்னு அந்த இது கொடுத்துட்டோன்னா என்ன பேசுறதுன்னே தெரியல என்னென்னமோ பேசுறாங்க ரிலேட்டே அவனால பண்ணிக்க முடியல. ஸோ நான் அப்பதான் யோசிச்சேன் ஓகே இந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பர்சனால மட்டும்தான் அவர்கிட்ட பேச முடியுமோ அவன் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கிறானோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரெண்டாவது கும்பல் கும்பலாக வரவும் அவனுக்கு வந்து பொறுமை ஹி லாஸ்ட் அந்த ஒரு பேஷன்ஸை இழந்துட்டான். என்ன அப்படின்னா வந்து ஒரே குவஷன்ஸு ஒரே ஆன்சர்ஸு ஒரே மாதிரி. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 2-3 வித்தியாசமா பேசினது தான் அந்த அந்த சின்ன பொண்ணு வந்து சொன்னதெல்லாம் நான் சொன்னேன். 2-3 பசங்கெல்லாம் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்கன்னா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு எனக்கு புரியுது, நான் எங்க இருந்து வரேன்னு எனக்கு தெரியுது, நீங்க நீங்களாவே இருங்க நாங்களாவே இருந்தோம், நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அப்படியே இருங்க மாறாதீங்க, இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க இங்க வந்து பேசுறவங்களா இப்படி மாத்திக்கோங்க அதெல்லாம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க நீங்க அப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் எஸ் வந்து சொல்றதையும் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்க சோ எல்லாரும் மிக்ஸ்டா வந்து சொன்னாங்க. நீங்க சொல்றது பார்த்தா நம்ம இங்க பேசிருக்கிறது எல்லாம் சொன்னா கூட ஒரே கலாய் தான் வரும் பொழுது. நீங்க போய் பேசினாலே கலாய் தான் பிரதர், நீங்க பேசும்போதே அவன் கிராஸ் பண்ணிடுறான். பேசிருக்கீங்க பிரதீபை பத்தி நீங்க பேசுனீங்களே உங்களையும் கலாச்சாரம் பிடி வரும் பொழுது ஏன்டா நீ எனக்கு இல்ல இல்ல பேசுற விதம் ஒண்ணு இருக்குல்ல நானும் வந்து டைரக்டாவே நான் சொல்லிட்டு வந்துருவேன் லைக் எனக்கு இதெல்லாம் பிடிச்சது இதெல்லாம் இருந்துச்சு அவ்வளவுதான். அதிகபட்சம் 5 மினிட்ஸ் நான் கிராஸ் பண்ணிட்டேன் வளவலன்னா அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. நாலேஜ் அன்லஸ் உங்ககிட்ட நாலேஜ் இல்ல அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாம் வளவலன்னா பேச முடியாது. பேசினீங்கன்னா பங்கமா கலாச்சி விட்டுறோம். அதை நீங்க வந்து அஃபண்ட் ஆகாம ஜாலியா எடுத்துக்கிடுறீங்க அப்படிங்கிற அது உங்களோட பெருந்தன்மை. எனக்கு வந்து நான் 2.5 hours இந்த மாதிரி பேசுறதே லைக்
ஒரு என்ன சொல்றீங்க உங்களுக்கு இதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. அந்த 2.5 hours வந்து எனக்கு வந்து நடுவுலயே சொல்றான் அவன் பேசிட்டு இருக்கும் போது, என்னடா இது எல்லாரும் வந்ததே வந்து கேட்டுட்டு இருக்காங்க, போர் அடிக்குதுடா, சண்டேவும் போர் அடிக்கிறீங்க எல்லாரும் வந்துட்டு, ஜாலியா அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசுங்கடா, என்னென்னமோ பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நடுவுல சொல்லியிருப்பான் பாருங்க. அவனுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நான் சொல்றேன், அந்த ஒரு 2.5 hours வேற மாதிரி அவன் எதிர்பார்த்திருப்பானோ அப்படிங்கிற எனக்கு தோணுது. ஏதாவது கேட்பாங்க வேற மாதிரி பிக் பாஸ் இல்லாமா, நீங்க நம்ம எது வந்து நார்மல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதான் நீங்க வந்துட்டு. ஹாய் வினோத், ரொம்ப சந்தோஷம் உங்களை நீங்க நல்லா பேசுறீங்கப்பான்னு சொன்னா அதோட முடிச்சுட்டா பரவாயில்ல. ஐயோ அதுக்கே கவுண்டர், வினோத் நீங்க வந்துட்டு நான் உங்களை பார்த்து ரொம்ப இதுவா இருக்கேன். வினோத் நீங்க எப்படி பேசுறீங்க, ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க முடிஞ்சு சீரியஸா முடிஞ்சு செஞ்சு விட்டுறான் போட்டு. அதான் சார் நான் சொன்ன உங்ககிட்ட, ஆனா நான் உங்களோட டை ஹார்ட் ஃபேன், நான் செத்துறாதே அடே அப்படின்றான். அவனுக்கு பதில் அடுத்தது என்ன பேசுறதுன்னே தெரியல. சோ ஜாலியா கலாய்க்கிறான் பட் அதை வந்து அஃபண்டா எடுத்துக்கிறதோ எடுத்துக்காததோ அது உங்களோட இஷ்டம். அதான் ஓப்பனாவே சொல்லிட்டான், உனக்கு நான் இப்படிதான் பேசுவேன், உனக்கு பிடிச்சா என்ன பேசுவேன் பேசுறேன். கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியாம இருக்கும், தெரியல. தட் இஸ் வாட் தி மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் எல்லாருமே சொசைட்டில வந்துட்டு நம்ம எது எடுத்தாலும் யாருக்கையாவது பேசுறப்ப நம்ம முதுகு குனிஞ்சு கையை கட்டி ஐயா சாமி அப்படின்னு பேசுற அளவுலதான் இன்னமும் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா அவன் இருக்கான், தட்ஸ் வாட் ஹி இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங். அதுதான் நான் சொல்றேன், அதுதான் சார் நானும் சொல்றேன், அதான் நானும் சொல்ல வந்தேன். லைக் அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது ரேஞ்ச் என்னால கிராஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு சான்ஸ் கிடைச்சதுதான் நான் சிம்பிளா சொல்லியிருப்பேன், உங்களை அதுல பிடிக்கும் இதெல்லாம் பண்ணீங்க நீங்க தயவு செஞ்சு. நான் அதான் டெக்ஸ்டாவே நான் போட்டிருந்தேன், லைக் இந்த மாதிரி நீங்க வந்து டைரக்ஷன் ஓகே பட் ஆனா உங்ககிட்ட ஒரு ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு, ஏன்னா நான் இந்த மூவிஸ் பார்த்தேன். ஸோ ஆக்டிங்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல இந்த மாதிரி ஜானர் எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கான பதில் அவங்ககிட்ட இருந்து நல்லாவே வருது. சில பேர் எல்லாம் ஜானர் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க, அதுக்கெல்லாம் நல்லாவே பதில் சொல்லியிருந்தான். ஸோ உங்களுக்கு அந்த ஆர்ட் ஓரியன்டான நீங்க நல்லா டீப்பா பேசுனீங்க அப்படின்னா நல்லா பேசுறான். பட் நம்ம தான் எப்படி அந்த கான்வர்சேஷனை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம தான் ஆக்சுவலி டிசைட் பண்ணணும், அவன் கிடையாது. பட் இவங்க எல்லாருமே இதுதான் கரெக்ட், இதுதான் வந்து ஒரு டீசென்சி அப்படின்னு நினைச்சிட்டு சில விஷயங்கள் பேசுறாங்க. அவங்ககிட்ட இருந்து வர அந்த ரிப்ளை பாத்தீங்க அப்படின்னா அந்த டீசென்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, இப்படியும் ஜாலியா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த ஸ்டீரியோடைப் உடைக்கிறான். ஸோ அதெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு நல்லாவே. சில பேர் எஸ் அஃபண்ட் ஆவாங்க, பட் அது அவங்களுக்கு தான், நீ ஏன்னா ஆயிட்டு போ, நான் உன்னை எப்படியோ நினைச்சேன் அப்படின்னா நீ ஏன்டா என்னை அப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் தான் பிரதீப். அதெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு, நல்லா நல்லா பேசின அப்படி ஜாலியாவே இருந்துச்சு. காலேஜ்ல வந்துட்டு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியா அவங்க யூனிக்னஸ் மெயின்டைன் பண்றதுக்காக எல்லாரும் ஒரே ஃபார்மேட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சில வாத்தியாருங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா டீ கடையில உட்காந்துட்டு டீ குடிச்சுட்டு ஜாலியா அரட்டை. என்னோட ப்ரொஃபசர் கூட ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, நானே ஞாபகம். அதுதான் அவங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, லூசு தெரியுமா, மரியாதை இருக்கு தெரியுமா, பசங்க மரியாதை இருக்காது இப்படின்னு. ஏ லூசு, நான் தோல் மேல கை போடலாம் அலோவ் பண்றாங்க, என்ன எல்லாம் அலோவ் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி உள்ள ஆளுங்களை வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சொல்லிட்டு அவங்க ஒரு பவுண்டரி ஒண்ணு தான் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அன்ரிட்டன் ரூல்ஸ் ஒண்ணு அவங்களே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஹி இஸ் என்டைர்லி டிஃபரண்ட், கம்ப்ளீட்லி யூனிக் சார். அது பாருங்க பாருங்க, நீங்க அதை கேளுங்க, லைக் உங்களுக்கே புரியும், லைக் நிறைய கிரிஞ்சா இருக்கும்னு உங்களுக்கே புரியும். பட் அதுல அவன் கஷ்டப்பட்டு எதுவும் மேனேஜ் பண்ணி அது ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர்ல, கடைசி ஹாஃப் அன் அவர்ல கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், டே என்ன விட்டுருங்கடா அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிடுச்சு. பட் அவனுக்கு இதெல்லாம் நியூன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் அவன் இந்த ஃபேமு இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்பெக்டடை இந்த மாதிரிலாம் அவன் எதிர்பார்க்கல. வேண்டாம், நான் இதான் நான் ஒரு ஆர்ட் ஃபார்ம், லைக் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார். இந்த ஹாலிவுட் ஆக்டர் ஒருத்தன் கீனு ரிவீஸ் நினைக்கிறேன் அவன் பேரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும். நான் நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவன், லைக் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான், டே போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருக்கக்கூடிய ஆள், அந்த மாதிரியான ஒரு பர்சன் மாதிரி தான் இவன் பார்க்குறேன். டீ கடையில டீ குடிச்சிட்டு ஜாலியா நின்றுட்டு நான் ஏதோ ஏதோ நான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு பிக் பாஸ் குள்ள போனேன், என்னால அங்க பெருசா எஸ் ஒரு சில ரீசன்ஸ்னால என்னால கண்டினியூ பண்ண முடியல அவ்வளவுதான் அப்படின்னு. அந்த பிக் பாஸ் மூலியமா எவ்வளவு ஃபேம் கிடைச்சிச்சு என்ன அதை பத்தலாம் அவனுக்கு கவலையே இல்லை. நான் இப்படிதான் பத்து நிமிஷத்துல அது பேசுவேன், எனக்கு உள்ளுக்குள்ள போய் எனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவங்க ஒரு ஸ்டாச்சு
அவங்க வெளில அனுப்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு வந்துட்டு வெளில வந்தோடனே மேபி எனக்கு கெட்டதா இருந்துச்சுன்னா அதை நான் ப்ரூவ் பண்ண பார்த்துருப்பேன். பட் எனக்கு எல்லாரும் இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறப்ப நான் எதுக்கு அதை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு இல்லாம அது தோணவே இல்லை. அந்த நேரம் வென்ட் இன் டிப்ரெஷன் அந்த இதெல்லாம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இது பேசுனது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. அவனோட ப்ரொஃபஷனல்ல வந்துட்டு அவன் இப்ப அஜித் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெளில வந்தா எனக்கும் விடுங்க அப்படிங்கிறப்போ இங்கே நான் மூவி ஸ்டார்ஸ் அப்படின்னு இல்லை, சும்மா ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டி நானும் பார்த்துருக்கேன். வென் யூ சி ஹலோ டு தேம் யூ ஜஸ்ட் சி ஹலோ. ஒரு லிஃப்ட்ல போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் அவங்க காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கப்போ அவங்க அந்த பக்க டேபிள்ல உட்காந்து அவங்களும் ஏன்னா யூ டோன்ட் டிஸ்டர்ப் தம் அவங்க அவங்களுக்கும் அவங்க பர்சனல் லைஃப் ஒன்று இருக்குல்ல. யூ சீ தெம் தட் தே ஆர் என்ஜாயிங் தேர் ஃப்ரீ டைம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் நிறைய பேர் இருக்காங்க சார். பட் ஆனா நீங்க வந்து மெஜாரிட்டியா பார்க்கும் போது இல்லை, இது ரொம்ப 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 மைனாரிட்டி இவங்கெல்லாம் நடுவில் ஒரு 3 இயர்ஸ் கடமைக்குன்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போர் அடிக்கல. நான் மற்றவங்களை மாதிரிலாம் புடிச்செல்லாம் பார்க்கல சரிங்களா. நான் வந்து ஆக்சுவலி இப்படியே பேசுது அந்த பொண்ணு, நான் வந்து போர் அடிச்சிச்சு லீவு செமஸ்டர் லீவு என்ன பண்றதுன்னு தெரியல மொக்கையா இருக்குது டைமு. ஸோ அதனால ஏதாவது ஒன்று பார்க்கலாமேன்னு இருக்கும்போது பிக் பாஸ் பார்த்தேன். அப்போதான் உங்களை அதுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனாக பேசும்போது பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன். இன்னைக்கு இவ்வளோ கும்பல இந்த ஒரு பொண்ணு இவ்வளோ சூப்பராக பேசுச்சேன்னு அந்த பொண்ணு அழகா சொல்லிச்சு. நான் சும்மா ஏதோ ஒன்று டைம் பாஸ் பண்ணுமேன்ட்டு சொல்லி தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதில் யாரோ ஒருத்தன் ஆரம்பத்துலலாம் நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உட்கார வச்சு ஃபிலாசபி பேசுகிற என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டேன். யார் அவன் யூனிக்காக இருக்காருன்னு உன் மேல அதுக்கப்புறம் லைக் என்னோட பார்வை விழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இப்போ என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் சொன்னேன், அதில் நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு பயங்கர இம்பாக்டாக இருந்துச்சு. ஸோ ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஜினியரிங் போசிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நீ பேசுனனால தான். ஸோ எனக்கு வந்து இப்போ வரையில உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல உன்னை எனக்கு பிடிக்குமா என்னாலாம் எனக்கு தெரியாது, அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான். ஸோ எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான், தேங்க்யூ அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு சார். அந்த பொண்ணு அவன் பாட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஓகே ஃபைனு அப்படின்ட்டு பாட்டு ஜாலியாக சிரிச்சு ரிப்ளை பண்ணிருக்கான். ஸோ அப்போதான் நான் புரிஞ்சிச்சு இவ்வளோதான் இப்படி தான் கான்வர்சேஷன் பண்ணோம். அழகா ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. நீ எப்படி நினைச்சுப்ப, நீ என்ன தப்பா நினைச்சுப்பியா, இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்களே கண்டுக்கவே இல்லை. அந்த பொண்ணு பாடு சரளமா வந்துச்சு, இங்கிலீஷ்லயே பேசியிருக்கோம், சரளமா பேசிச்சு, நடுவில் நடுவில் கொஞ்சம் தமிழ் பேசிச்சு, சொல்லிட்டு அது பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்துச்சு. கண்டுக்கவே இல்லை, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தெல்லாம் எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நாலேஜபிளா இருக்கு, தாட் ப்ரொவோக்கிங்கா இருக்கு, அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்ட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணு அவனும் அதை ரசிக்கிறான். ஸோ நான் அப்பதான் யோசிச்சேன், ஓகே இப்படி கூட பேசலாம் போல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சேன். ஸோ இந்த மாதிரி பர்சனுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக ஜெனியூனாக பேசிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அவன் கொஞ்சம் அதை வந்து பிரதீப் என்னால் ஃபீல் பண்ண முடியாது. பிரதீப் வந்து ரொம்ப டைம் கொடுத்து லிசன் பண்ணி, ஏன்னா கும்பலாக வந்து உங்கள் மேலே வந்து உங்களை பிடிக்கும் சார் இந்த ஃபாலோ அது இது இதெல்லாம் சொல்லும்போது திடீர்னு ஒன்று யூனிக்காக வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இவனும் அதே மாதிரி ஒரு யூனிக் தான். ஸோ பேசணும்னா நிறைய பேசலாம் சார் பிரதீப் பற்றி. ஸோ எனக்குலாம் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நேரில் பேசலான்னு தான் இருந்தேன். பட் ஸ்டில் இன்னைக்கு பார்த்தேன். ஸோ ப்ரிப்பேர்டாக தான் போகணும், பிரதீப்டெல்லாம் பேசணும். அஃபண்ட் ஆகக்கூடாது சார் மோஸ்ட்லி. அது ஒரு கான்வர்சேஷனாக ஒரு மேன் டு மேன் கான்வர்சேஷன் தான், எஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். சும்மா அங்கே போயிட்டு உருட்டிக்கிட்டு அரட்டிக்கிட்டு அதெல்லாம் செம்மையை செஞ்சு விட்ருவான். அது நல்லாவே நல்லா புரிஞ்சுக்க முடியாது. செம்மையாக கலாச்சி விட்டுறான்,
பயங்கரமா கிண்டல் பண்றான். சோ அது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு. என்ன சொல்றது, ரிலேட் பண்ணி அந்த டாபிக்கும் ஒரு இதுல இருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு இதுக்கு போகாம நீங்க ஏதோ நிறைய பேர் நம்ம ஏதாவது பேசிட்டே இருக்கோம் திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கதையை கொண்டு திடீர்னு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த டாபிக் எதுவும் தெரியாம இருக்குமா என்னன்னு தெரியாது. பட் சம்திங் தே ஆல்சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவன்கிட்ட இப்ப கண்டிப்பா நடக்கவே நடக்காது. He is very blunt. He will say everything to your face itself. இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம்ல சார், இது அவங்ககிட்ட பேசலோன்னே நான் அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல போய் வேலையை போடுறா அப்படின்ட்டு அவ்வளவுதான் பேசுறான். சோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தற்பெருமை பேசுற உலகத்துல இந்த மாதிரி லைம் லைட் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல எல்லாம் கிடைச்சி எல்லாம் நடந்தோம். ஒண்ணுமே வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு என் பாட்டை போசிவ் பண்ணி நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் அ கோல், ஐ ஹாவ் சம்திங் இன் மை மைண்ட், லெட் மீ டூ மை ஒர்க், யூ டூ யுவர் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரேர் பீஸ், அதனாலதான் ரொம்ப இன்னும் அதிகமா பிடிக்க ஆரம்பிக்குது. இருக்கீங்களா சொல்லுங்க சார். பாட்டுல நீங்க வந்துட்டீங்க மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்காரு. பாய் சிங்கிங் பண்ணுங்க ப்ரோ, சிங்கிங் பண்ணுங்க.